தர்மபத்தினி. என்னங்க? பொண்ணு கழுத்துல தாலி ஏற போற நேரம் இருக்குது, அதை பத்தி யாருக்காவது அக்கறை இருக்குதா? நீங்க எதுக்குங்க தேள் கொட்டின மாதிரி ஆகாயத்துக்கும் பூமிக்கும் கடந்து குதிக்கிறீங்க? பின்ன குதிக்காம என்னடி பண்றது? இப்பதான் வயசுக்கு வந்த வரட்டும் உட்காந்துருக்க. பந்தல் போடல, தோரணம் கட்டல, மேலக்காரம் வரல, காய்கறி வரல, சமயக்காரம் கூட வரல. இன்னும் பொண்ணுக்கு அலங்காரமே ஆரம்பிக்கல. அபபபபா, நீங்க உள்ள போய் கால் மேல கால் போட்டு உட்காருங்க. சொடக்கு போற நேரத்துல எல்லாம் முடிஞ்சிரும். அங்க பாருங்க, நம்ம ராமு வந்தாச்சுங்க. நம்ம பொண்ணு புடவை கட்டுறதுக்குள்ள அவன் கல்யாண மடமே கட்டிடுவாங்க. ஊத்துக்குழி நெய், மாயவர மோர் குழம்பு, தஞ்சாவூர் தக்காளி ரசம், தொட்டுக்க கோங்குரா, போட்டுக்க கும்பகோணம் வெத்தல எல்லாம் வச்சிருக்காங்க. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. தங்கச்சி, அழகான கண்ணு இருக்கணும், சுருட்ட முடி இருக்கணும், ஆப்பிள் மாதிரி கண்ணம் இருக்கணும். அப்படி ஒரு பிள்ளைய 10 மாசத்துல பெத்துக்கணும். என்ன மச்சான், வெக்கத்தை பாரு, சாப்பிடு சாப்பிடு. எல்லாம் வெக்கப்படாம சாப்பிடுங்க. அண்ணா ரசம் ஊத்திக்கோ. தம்பி இங்க வா. அண்ணன் சாப்பிட்டு இருக்குல்ல, உனக்கு அப்புறம் போடுறேன். போ போ. ஏண்டா, அந்த நாய் உனக்கு தம்பி, நான் உனக்கு அண்ணனா? அதுல என்ன தப்பு இருக்கு? எல்லாரையும் படைச்சது அந்த கடவுள் தானே. அவர் நம்மளுக்கு அப்பானும் போது நீ அண்ணன் மாதிரி, அது தம்பி மாதிரி, எல்லாம் ஒண்ணுதான். கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திட்டீங்க சம்பந்தி. நம்ம கையில என்னங்க இருக்கு? எல்லாம் ஆண்டவன் செயல். ஏப்பா ராமு, இங்கே நின்றுட்டு இருக்க, சாப்பிட்டியா? நான் யார்கிட்ட வேலை செஞ்சாலும் அவங்களே சோறு போட்டாதான் நான் சாப்பிடுவேன். உனக்கு தெரியாதா சித்தப்பா? உங்க சின்னமா ஏதோ வேலையா இருக்கா? வா, நானே சாப்பாடு போடுறேன். இன்னும் போதும் 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 போதும். கைய நீட்டு. ஓ, அதா அன்னதாதா சுகி பவா. உனக்காக மாமா உட்கார்ந்துட்டு இருக்காரு, நீ போ. சரி, உங்களுக்கே சாப்பாடு போடுறாரு, யாருங்க அது? அவனுக்கு யார் சோறு போடுறாங்களோ அவங்களுக்கே முதவாய் சோறு கொடுக்கறதா அவன் வழக்கம். வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க, எல்லாரையும் ஒரு முறை வச்சு கூப்பிடுறான். உங்களுக்கு நெருங்கின சொந்தமா? அவன் பேரு ராமு. இந்த ஊர்ல அவன் எல்லாருக்கும் சொந்தக்காரன். தாய் தந்தை இல்லாத அனாதை, ஆம்பளை பிள்ளை இல்லாத எனக்கு கொல்லி வைக்க போறதே அவன் வெள்ளையின்னாங்க.
மரக்காத்து செய்தரும் பாட்டு நாடு மறு கேட்டு கண்ணுறங்குவேனே. திசையும் எனது ஊரு அது இல்லை என்பதிங்கு யாரு அழையழைகள் இதயம் தாரி இந்த நல்லவன் வாழ்ந்திடும் வீடு வண்ண பூக்களிலே வருவாசம் கணம் பாசத்தில் என்னுடன் பேசும் ஆளும் தோழிகள் சொல்லிடும் சேதி கொண்டு போவதற்கேதிங்கு மீறி துக்கம் என்றால் இங்கே அர்த்தம் எனக்கு சொல்ல தெரியாது. ஊருக்குள்ள நல்ல உள்ள நீதானும் நாங்க நல்ல உள்ள நீதானும் நாங்க செல்ல புள்ள உள்ள ரொம்ப வெள்ளையின்னாங்க ரொம்ப வெள்ளையின்னாங்க. நம்ம ஊர் தாசில்தாரம்மா ரொம்ப கரெக்டானவங்க. அவ்வளவு கரெக்ட் பாத்தியா? அவங்க தினமும் கரெக்ட் நேரத்துக்கு தான் பஸ் ஏறுவாங்க. அந்த பஸ் சீக்கிரம் வந்தாலும் ஏற மாட்டாங்க, லேட்டா வந்தாலும் ஏற மாட்டாங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பஸ்ஸே கிளம்பும். ஓஹோ, இவளுக்கா தான் பஸ் நிக்குதா? ஆமாங்க, இன்னைக்கு நாம் போய் ஏறுற வரைக்கும் வண்டி கிளம்பாது. யோ மெண்ட்ல, இப்பதான் மணி 8 ஆச்சு, உன் வாட்ச் கரெக்ட் பண்ணிக்க. தம்பி, கண்டக்டர் தம்பி, ஏ பொண்ணு இடுப்பு வலி துடிச்சிட்டு இருக்கா, சீக்கிரமா வண்டி எடுப்பா. ஏய் நிறுத்துடா, எங்க ஆளுங்க தண்ணி அடிச்சுட்டு வந்த பிறகு வண்டி எடுக்கலாம். இந்த பொண்ணு பிரசவ வலியில துடிக்குது, பஸ் நிறுத்த சொன்னா என்ன அர்த்தம்? டிரைவர் வண்டி எடுங்க. இந்த ஊருக்கு ரோடு போட வச்சது நான், இந்த ஊருக்கு பஸ் வர காரணம் நான், நான் தான் இந்த ஊர் பிரசிடென்ட். நான் சொன்னா தான் இந்த பஸ் கிளம்பணும். நீ சொல்ற வரைக்கும் பஸ் நிறுத்தினா இவளுக்கு இங்கே பிரசவம் ஆயிடும். இங்கே ஆகட்டும், நானும் பாக்குறேன். இந்த ஊர் பிரசிடென்ட் நீ இப்படி பேசுறது உனக்கு வெக்கமா இல்ல? எதுக்கு வெக்கம்? இந்த ஊர்ல இந்த ரோட்ல இந்த பஸ்ல என்ன குழந்தை பிறந்திருக்கு எல்லாருக்கும் தெரிய வேணா? இதே உன் அக்கா தங்கச்சியா இருந்தா இந்த மாதிரி பேசுவியா? அண்ணா அண்ணா அண்ணா,
என்னண்ணா இது, நல்ல தூக்கத்தை கெடுத்து போட்டிய. போய் போய் ஒரு பொண்ணு மேல கை வைக்கிற வெக்கமா இல்ல? அத கேக்க நீ யாரா? ஏண்டா என்னைக்காச்சும் உன் கையால சோறு போட்டிருக்கியா? சோறு போட்டவனே என் மேல கை வச்சது இல்ல, நீ கால வைக்கிறியா? என்னங்க இவங்க, நான் பாத்துக்கிறேன், அந்த அம்மனி ஆஸ்பத்திரி கூட்டு போங்க. என்னங்க உங்க பேர்? பரவாயில்ல, ரைட் ரைட். ஜீப்ல ஏறாம இப்படி நடந்தே வருது கஷ்டமா இருக்குங்க. டியூட்டி நேரத்தை தவிர ஜீப்ல ஏற மாட்டேன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்றது? வணக்கம்மா. வணக்கம்மா. எங்க இருந்து தண்ணி கொண்டு வரீங்க? ரெண்டு மணி தூரத்துல இருக்கிற ஆத்துல இருந்து கொண்டு வரமா? அவ்வளவு தூரத்துல இருந்தா? ஊர்ல வாய்க்கால போரோ இல்லையா? அப்படி இருந்தா எங்களுக்கு எதுங்க இந்த அவஸ்தை எல்லாம்? ஏய், அந்த ஏரியில இருந்து வாய்க்கால் ஒண்ணு வரணுமே. இல்லீங்கம்மா, இந்த ஊர்ல வாய்க்கால சாப்பி
இருக்கிற அதிகாரிங்க தப்பு செஞ்சா அதுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டியது கவர்மெண்ட் தான். வாங்க எல்லாரும் ஜீப்ல இருங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். வணக்கம்மா. நமஸ்காரம் மேடம். டிரைவர் இறங்க. வீராகவனே அந்த கெனல் ஃபைல கொண்டு வர சொல்லு. வீராகவன் சார் கெனல் ஃபைல் கொண்டு வர சொன்னாங்க. அம்மா வெயில்ல இருந்து வந்திருக்கீங்க, ஃபேன் ஸ்பீடா போட்டீங்களா? அவசியம் இல்ல. கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது கொண்டு வந்தீங்களா? நீங்க எங்க குமாஸ்தா தான், பியூன் இல்ல. என்னது? வேர்ல்ட் பேங்க் லோன்ல ஆத்துல இருந்து ஊருக்குள்ள வாய்க்கால் வெட்ட கான்ட்ராக்ட் ஒன்னு கொடுத்திருக்குது, அது சம்பந்தமா ஃபைனல் பேமெண்ட் 1,00,000 ரூபா நாம தரணும். இதுல ஒரு சின்ன கையெழுத்து போட்டீங்கன்னா அதை நான் கொண்டே கொடுத்துருவேன். கால்வாய் தோண்டியாச்சா? தோண்டியாச்சுங்க. நாளைக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு ஏற்பாடு செய்யுங்க, அதுக்கப்புறம் இந்த செக்ல கையெழுத்து போடுறேன். முன்னால இருந்து ஆபீஸ் இருங்களா? Shut up. Do what I say. You can go now. என்னங்க? நான் தான் அந்த அம்மனி குழந்தை பிறந்துச்சுங்களா? பொண்ணா புள்ளையா? அது என்ன ரத்தம்? இதெல்லாம் என்ன பழக்கம் தாங்க. அவங்க கூட சண்டை போட்டல, அடிச்சு போட்டாங்க. இன்னும் நான் கேட்டதுக்கு நீங்க ஒண்ணுமே சொல்லலீங்களே. பொம்பளை புள்ள மவராசியா இருக்கட்டும். ஏனுங்க என் பைய கொஞ்சம் கொடுக்குறீங்களா? உள்ள வந்து எடுத்துக்கோ. ஐயோ, படிச்சவங்க இருக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு எனக்கு வெக்கங்க. இப்படியே கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன். ஜன்னல் வழியாவா? ஆ.
இதுல எல்லாம் இருக்குங்களா? இதுல என்ன இருக்கு? இதாங்க என் ஆஸ்தி. வரேனுங்க. உன் பேர் என்ன? நல்ல பிள்ளைங்க. அவனை பஞ்சாயத்துல அம்மன குண்டியா நிக்க வச்சீங்களா? மறந்துட்டீங்களா? எடுத்துட்டு வாங்கறவங்கள. ஓகேப்பா, எங்க நிக்கணும்? நாங்க ரெடி. ஏன் தம்பி பயப்படுற? நம்மளுக்கு என்ன, பாக்குறவங்களுக்கு தானே தண்டனை. சும்மா இருங்கப்பா, இங்க பாருங்க, நீங்க எல்லாம் ஒண்ணு கோச்சுக்காதீங்க. பஞ்சாயத்துக்கு நான் புதுசா கலர் போட்டி வாங்கி தரேன், நீங்க போங்க. இது நியாயமான வார்த்தை. சரி வாங்க. கண்ணுங்களா, ரொம்ப தூரம் தொட்டிருப்பாங்க போல இருக்கு. ஓடி களைச்சு வந்திருக்கீங்க. இந்த கரும்ப ரெண்டா வெட்டி ஆளி பாதையை சாப்பிட்டு இருங்க. நான் சில்லுன்னு மோர் கொண்டு வரேன். இந்த கரும்ப ரெண்டா வெட்டி ஆத்தல நம்ம பிரிக்க பாக்குது. எதுக்கு பிரியனா? நீ அந்த பக்கம் கடிக்கிறாஜா, நான் இந்த பக்கம் கடிக்கிறேன். சரி, முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம். கண்ணுக்கு கண்ணாக, கண்ணுக்கு கண்ணாக. கண்ணே, பாட்டு நல்லா இருக்குது, கொஞ்சம் ஆட்டம் தின்னு வலிக்குது. என்ன ஒத்துமை, என்ன ஒத்துமை தம்பிங்களா? உங்க ரெண்டு பேருக்கு நான் பொண்ணு பாத்துட்டேன். ஒரு பொண்ணு வாடிப்பட்டி, இன்னொரு பொண்ணு மேட்டுப்பட்டி. போடா பட்டி, புரோக்கரை அடிச்சு பல்லுக்கெல்லாம் ஊத்துப்படுவேன். என்னப்பா நல்ல காரியம் பேசுறான்னு வந்தா அடிக்கிறாங்க. எது நல்ல காரியம்? வேற வேற ஊர்ல பொண்ணு பார்த்து என்ன என் தம்பி பிரிக்கலாம் பாக்குறீ நீ? அப்ப எப்படிதான் பொண்ணு பாக்குறது சொல்லுங்க. இங்க ரெண்டு பேருக்கு பொண்ணுங்க ஒரே வீட்டுல இருக்கணும், அக்கா தங்கச்சியா இருக்கணும். வர்ற பொண்ணுங்க எங்களை மாதிரி ஒத்துமையா இருக்கணும். இப்ப வந்து தங்கச்சி தான் கட்டிக்க உடனே என் தம்பி சொன்னான்னு வச்சுக்க, நான் அக்கா கட்டிக்கிறேன். தங்கச்சி தான் அண்ணனுக்கு பிடிக்கும்னு வச்சுக்க, நான் அக்கா கட்டிக்கிறேன். நல்ல காலம், அவங்க அம்மாவை தான் கட்டிக்குவேன் சொல்லாம போய். அதோட முக்கியமான கண்டிஷன் இருக்கு, நான் கட்டிக்க போற பொண்ணு என் தம்பி தான் பார்த்து ஓகே பண்ணுவான். அதே மாதிரி எங்க அண்ணன் தான் நான் கட்டிக்கிற பொண்ணு ஓகே பண்ணுவாரு. ஓ, படித்தால் மட்டும் போதுமா படமா? ஆமா, சன் டிவில போட்டாங்க, பிளாக் அண்ட் ஒயிட் பாரம். வணக்கம் அண்ணா. நம்ம ரெண்டு பேர்ல யாருனே சிவாஜி, யாருனே பாலாஜி. எதுக்குப்பா ரிஸ்க் எடுக்கணும்? ஏ தம்பி, நீ மூஞ்சி கண்ணாடியிலேயே பாக்குறீங்க. ஏப்பா, ஒரு நாள் பார்த்து பயந்துட்டேன். நானும் தான். வணக்கங்க. வணக்கம். வணக்கம். நல்லா குளிச்சீங்களா? சந்தோஷமா குளிச்சேன். அன்னைக்கு நல்லா குளிச்சீங்க. 1 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் வாங்கி கொடுத்தீங்க. இப்ப அந்த கான்ட்ராக்ட்ல ப்ராப்ளம் வந்துருச்சு, அதனாலதான் இன்னைக்கும் குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணோம். என்ன சொல்றீங்கன்னு புரியல. புது ஆபீசரமா காவாயை பத்தி கணக்கு கேக்குறாங்க. இல்லன்னா கால்வாயை காட்ட சொல்றான். இது ரெண்டையும் செய்யலன்னா நம்ம எல்லாரையும் கோர்ட்டுக்கு இழுத்துருவாளாம். என்னடா இது, அவளும் இதுக்கு சமானம். அவ சங்கத்தை நான் பாத்துக்கிறேன். என்னங்க? எப்பவும் நான் எழுந்திருக்கவே மாட்டேன்னு நினைச்சிட்டியா? இங்க சாகணும் நினைக்கிறவளா இருந்தா இவ்வளவு காலமா இந்த வீட்டுல கல்லு மாதிரி நாயே இருக்கணும்? ஆனா கல்யாணம் ஆன நாள்ல இருந்து என்ன சுகத்தை கண்ட? ஒரு நாளாவது சிரிச்சு பேசிருக்கோமா? சேர்ந்து சாப்பிட்டுருக்கோமா? சேர்ந்து படுத்திருக்கோமா? என் கையால பால் கொடுத்தா கூட வேண்டான்றீங்க. அந்த அளவுக்கு நான் வேண்டாதவளாயிட்டனா? எல்லாம் என் தலைவிதி. தங்கச்சி, ஏமா அழுதுட்டு இருக்க? உன் கண்ணுல தண்ணி வரலாமாமா? அது மாமாவளை தாங்கிக்க முடியுமா? இந்தாமா, டொனேஷன் கொடுக்கறதுக்காக நீ கொண்டு வர சொன்ன செக். உங்களால எனக்கு எந்த சுகமும் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா நீங்க செய்யற தான தர்மத்தினால இந்த ஊர்ல இருக்கிற 7 பசங்க நல்லா படிப்பாங்க, 2 வேளை வயிறார சாப்பிடுவாங்க. அந்த திருப்தி போது எனக்கு. நீங்க 25 வருஷமா எதை சொன்னாலும் மறுபேச்சு பேசாம செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
எவ்வளவு செலவு வேணாலும் பண்ணுங்க, ஆனா குடும்ப கௌரவத்துல மட்டும் மண்ணை போட்டுடாதீங்க. என்ன பாக்குறீங்க, கற்பூரம் காட்டுனீங்க, நான் காணிக்க போட்டேன். உங்களை மாதிரி நல்லவங்க ஆபீஸ்ல இருந்தாதான் எங்களை மாதிரி நல்லவங்களுக்கு பிரயோஜனம். பெரியவர் கூட சந்தோஷப்பட்டார். என்ன, உங்களை மாதிரி பெரிய ஆபீசர் இத்தனோட வாடகை வீட்டில் இருக்கிறத நினைச்சு ரொம்ப வேதனைப்பட்டார். இது வரைக்கும் இருந்த ஆபீஸர்லாம் நம்மளாம் தங்கியிருந்தாங்க. சாப்பாடு கேட்பாலோட பெரியவர் சாப்பாடு தான். இது உங்க லெவலுக்கு ஏற்ற வீடு இல்லை. என் தகுதி என்னென்ன, நான் செய்யற வேலையில காட்டுறேன். ஆ, எனக்கு தெரிஞ்சு போச்சு. உங்க மூக்கு ரொம்ப கூர்மையா இருக்கு, அதனால கண்டிப்பான பொண்ணு. உங்களுக்கு சிறுத்த கண்ணு, அதனால தைரியமா இருப்பீங்க. என் முகத்தை பார்த்து ரொம்ப கரெக்டா சொல்றீங்களே. பார்க்க வேண்டியது பேச வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. ஆ, உங்க சாமான்லாம் எடுத்துக்க சொல்லுங்க. உங்களுக்கா பங்களா ரெடியா இருக்கு, இல்லைனா பாவம் பெரியவர் ரொம்ப வருத்தப்படுவார். யாரோ வருத்தப்படுவாங்கிறதுக்காக என் கொள்கையை நான் மாத்திக்க முடியாது. கவர்மெண்ட் எனக்கு சம்பளம் கொடுக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை தான் நான் வாழணும். அடுத்தவங்க சொத்தை அனுபவிக்க ஆசைப்படுறவங்கள நான் என்ன சொல்லுவாங்க? அப்படி வாழறதுக்கு நான் விரும்பல. நான் இப்படி சொன்னேன்னு உங்க பெரியவர் கிட்ட சொல்லுங்க. போங்க. வரமா, நில்லுங்க. இந்த காணிக்கை வாங்கிட்டு உங்க பேரை நான் கெடுக்க கூடாது. லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியம் எந்த கடவுளுக்கும் கிடையாது. ஆஹா, எல்லா ஆபீசரும் உங்களை மாதிரி இருந்தாங்கன்னு வைங்களேன், நம்ம நாடு அமெரிக்காவுக்கு கடன் கொடுக்கலாம். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க அண்ணனுக்கு வர்ற மனைவி நல்ல அழகா இருக்கணும். எங்க அண்ணனை என்னையே திட்டாம இருக்கணும். எங்க ரெண்டு பேரையும் பிரிக்காம இருக்கணும். அப்படி மட்டும் நீ செட் பண்ணி கொடுத்துட்ட உனக்கு ஒரே ஒரு தேங்க உடைச்சிடுறேன். பொங்கல் ரசா படைக்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்புறம் இந்த வெறும் உங்களை மனுஷன் உங்களுக்கு அறிவோ அறிவு. மாட்டிக்கிட்டீங்களா, இவ்வளவு பகுத்தறிவு பேசுறீங்களே. காக்கா யாரு, சனீஸ்வரம் வாங்கணும், அதனாலதானே போட்டீங்க. ஆனா பைத்தியாரா, நம்ம ஊர் ஜனங்களை நம்ப முடியாது. அவனுக்கு இவங்க அப்ப ஈஸ்வரனுக்கே வசம் வச்சவனுங்களாச்சு, மகன் பிள்ளையாரு வைக்க மாட்டாங்களா? எதுக்கு ரிஸ்க்கு? அது மட்டும் இல்ல, நம்ம ஊர் ஜனங்க கட்டின பொண்டாட்டியே நம்ப மாட்டானுங்க. அதனாலதான் சாப்பாட்டுல விஷம் இருக்கா இல்லையான்னு செக் பண்றதுக்காக சாப்பிடறதுக்கு முன்னாடி காக்காய்க்கு ரவுண்ட் போடுவானுங்க. காக்கா ஊசுறத திங்கறது தெரியுமா? அப்பயே அவ்வளவு தூரத்துல இருந்து காக்காய் கூப்பிட்டுருங்க, பக்கத்துல நாய் போட்டுக்கலாம்ல. வாஸ்தவமான பேச்சு, நாய்க்கு அட்ரஸ் இருக்குல்ல? ஏன்டா நாய் கொன்னேன்னு பக்கத்து வீடுக்கிற செருப்புல வந்து அடிப்பான்ல, காக்கைக்கு அட்ரஸ் இருக்கா? இல்ல. என் காக்கா ஏன்டா கொன்னேன் வந்து கேப்பானா? அதனாலதான் அனாதையா தெரியுது காக்காய் தேர்ந்தெடுத்துக்கானு. நம்ம வீட்டுல உங்களுக்கு தானே அறிவோ அறிவு. என்ன தம்பி நீ, உனக்கு எனக்கு பிரிச்சு பேசிட்டு இருக்க? இப்போ நம்ம குடும்ப சுத்தல யாரு பேர் இருக்கு? அறிவும் பொதுவா இருந்துட்டு போட்டு அப்ப சாகல. சாப்பிடு சாப்பிடு. எனக்கு ஒரு விளக்கு வேணும். உள்ளே இருக்கு என்ன முடுக்கான எலிய வாங்க மாட்டேங்க. அதுவா இல்ல வாங்கின டிமாண்ட் தான் தம்பி. இவர் தம்பி முருகன் சேவலை மயில எடுத்துட்டாரு. இவங்க மாமா ஒரு வாகனத்துல போறாரு, அத்தை ஒரு வாகனத்துல போகுது, இவங்க அப்பன் ஒரு வாகனத்துல போறாரு. பெரிய பாடி இல்லையா, வர்றது கொஞ்சம் லேட் ஆயிருக்க. அசந்து போய் உட்கார்ந்தாரு, அடியில் எழி மாட்டிருக்கேன். சந்திர பாண்டி, சூரிய பாண்டி, புடிச்சிட்ட புடிச்சிட்ட. இது எலிவா? இல்ல, உங்களுக்கு ஏத்த மாதிரி ரெண்டு பொண்ணுங்களை புடிச்சிட்டேன். ஒரு அப்பா, அவருக்கு ரெண்டு பொண்டாட்டி. யோ, அவரு பொண்டாட்டி உடையா? நாங்க கட்டிக்கு போற பொண்டாட்டிகளை சொல்லு. பெரியவ பேரு மீரா, சின்னவ பேரு தாரா. தாரா, அப்படி போடு. அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்க வர்றீங்க, மத்த ஏற்பாடுகளை நான் கவனிச்சுக்கிறேன். ஓகே, அப்ப கிளம்பு. என்ன தொல்லைய போச்சுடா, அப்படி மரத்தடியில் உட்கார்ந்து சாப்பிட்டு கிளம்பு. சட்னி உள்ளே இருக்கு. இதுலயே சட்னி எவ்வளவு பிரயோஜனப்படுது பாத்தியா? இதுவே பழக்கமாயி சட்னி வச்சு படைச்சிட்டு அதுக்கு ஒரு சம்பிரதாயம் சொல்லுவாங்க பாரு. எனக்கு இன்னொரு விளக்கு
என்ன தம்பி இப்பதான் புரோக்கர் கல்யாணத்தை பத்தி பேசிட்டு போறேன் சாவை பத்தி சொல்லி பயமுறுத்துறியா? சரி சரி, யூ ஷீ தாரா, ஐ ஷீ மீரா. ஓகே ஓகே, நல்லா ஜோக் அடிச்ச மச்சான். வணக்கம் சின்ன ஜமீன்தாரியா. ஏண்டா, என்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வக்கு இல்ல? உன் பையனுக்கு கல்யாணம் பண்ண மட்டும் காசு இருக்கா? உங்க பண்டிகை முடிஞ்ச உடனே கடனை திருப்பி கொடுத்துறேன் தம்பி. ஏய், அதெல்லாம் நடக்காது. என் கடனை இங்கேயே இப்பவே தீர்த்தாகணும். தம்பி, நீங்க இப்படி திடீர்னு பணத்தை திருப்பி கேட்டா நாங்க பணத்துக்கு எங்க போக முதலி? தங்க சில மாதிரி உனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்கிறப்போ தங்கத்துல தாலி எதுக்கு? கழட்டி கொடுத்துட்டு கடனை தீர்த்துக்கா. ஐயா, சென்டிமெண்டா? நமக்கு அதெல்லாம் கிடையாதுப்பா, நானே எடுத்துக்கிறேன். ஒரு சுமங்கலியோட தாலியை கட்டுறது தப்பு. யார் ராணி? நல்ல பிள்ளைங்க. அப்போ வா, எப்படிட்டு போ. நீ கழட்டுமா? தப்புண்ண, பொம்பளைங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். பெரியவர் சொல்லீங்களா உங்களுக்கு? எங்க பெரியவரை பத்தி பேசுறதுக்கு நீ நிறுத்து. டேய், என் பையன் பூபதி எதுக்கு அடிச்ச? அவர் தப்பு செஞ்சாரு, அதாங்க அடிச்சேன். தப்பு செஞ்சவங்களை தண்டிக்கிறதுக்காக தான் பெரிய ஒரு பஞ்சாயத்து ஒன்று வச்சிருக்காரு. அந்த பஞ்சாயத்து இங்க இருக்கும்போது தண்டனை கொடுக்கறதுக்கு நீ யாருடா? நீ தண்டனை கொடுக்குற அளவுக்கு என் பையன் பண்ண தப்பு? பொன்னுசாமி சித்தப்பாவோட பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஊருக்குள்ள வந்ததுங்க. அவ புருஷன் வாங்கின கடனுக்காக உங்க பையன் பாவம் அந்த பொண்ணு தாலியை அறுக்க பார்த்தாருங்க, அதாங்க அடிச்சேன். ஆட துப்பு கட்ட பயல, அனாதை பொண்ணுங்களுக்கு தாலியை கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்ச வம்சம் ஐயா வம்சம். அந்த வம்சத்துல பிறந்த என் பையனா தாலியை பறிச்சான்னு சொல்ற? எவ்வளவு பேர் பொய் சொல்றான் பாருங்களேன். நான் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டேனுங்க. வேணும்னு அந்த பொண்ணிய கேளுங்க. ஏமா, அவன் சொல்றது உண்மையா? அவ என்ன சொல்றது? நடந்தது எனக்கு தான் தெரியும். நான் சொல்றேன், இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சு நம்ம ஊருக்குள்ள வரும்போது வயல வேலை செஞ்சுட்டு இருந்தவன் இந்த பொண்ணு கையை பிடிச்சி இழுத்தான். அந்த பக்கமா போன நான் இதை பார்த்து நம்ம ஊர்ல இப்படி ஒரு தப்பு நடந்துட கூடாதுன்னு அவனை நான் தட்டி கேட்டேன். இப்படி எல்லாம் பண்றது பெரிய பாவம்னு கூட சொன்னேன், ஆனா இவன் எதையுமே கேட்கல. அநியாயம். இது அண்ட புழுகு, ஆகாச புழுகு. சோறு சாப்பிடறவங்க எப்பவுமே பொய் சொல்லக்கூடாது. சாமி கண்ணை குத்திடும். ஏமா, நீயே சொல்லு, நடந்தது சொல்லுமா? இவன் சொல்றது பொய், சின்னையா சொல்றதா உண்மை? ஆமாங்க, என் புருஷன் சொல்றதா உண்மை. சரி, உன் பேர் என்னடா? நல்ல புள்ளைங்க. நீ நல்லவன். இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் சொன்னா கூட போதும், உன்னை பெரிய ஒரு விட்டுற சொல்லிருக்கார். ஏமா, இவன் நல்லவனா? ஒருத்தன் கூட சொல்லல நீ நல்லவன். எங்க ஊருக்கு வந்து எங்க ஊர் பேரை கெடுக்கிறியா? இவன் பண்ணது என்ன தண்ணி தெரியுமா? கட்டி தலைகிழ தொங்க விட்டு விடியற வரைக்கும் சவுக்கால் அடிங்க. பொழைச்சானா விட்டுருங்க, ஓடி போட்டோம். செத்தானா அனாத போன சொல்லி பொழைச்சிருங்க. நிறுத்துங்க. அவன் நல்லவன், அவன் நல்லவன் நான் சொல்றேன், அவனை விட்டுடுங்க. ஆபீசர் அம்மாக்கு இந்த அனாத பைய எப்படி பழக்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது உங்களுக்கு தேவையில்லை. இவன் நல்லவன் ஒருத்தர் சொன்னாலும் பெரியவர் விட்டுட்டு சொன்னாருன்னு நீங்க தானே சொன்னீங்க. அந்த பெரியவரோட வார்த்தைய பெரிய மனுஷனால நீங்க காப்பாத்துறது தான் உங்களுக்கு மரியாதை. நீங்க மட்டும் வரலன்னா என்ன கொண்டு இருப்பாங்க? நல்லா உங்களுக்கு சாவே கிடையாது. எவனோ அப்பா அம்மா இல்லாத அனாத பைய, உன் செல்ல பிள்ளைய, இந்த ஜமீன்தாரோட வாரிச தெருநாய் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கான். அவனுக்கு புத்தி சொல்லாம வந்துட்டியே. புத்தி சொல்றதுக்காக தான் பஞ்சாயத்து கூட்டினம்மா. திடீர்னு அந்த பொண்ணு வந்து தண்டனை கொடுக்கற அதிகாரம் உனக்கு இல்லைன்னு பேசாம வந்துட்டேன். அதானே? அட, அது இல்ல தங்கச்சி, நான் போனதே பெரியவர் சார்பா தானே. பெரியவர் பெரியவர், அந்த பெரியவர் சார்பா இந்த குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்ட உனக்கும் உன் பையனுக்கும் இந்த மாதிரி அவமானங்கள் எல்லாம் தேவைதான். இன்னும் நீங்க அவமானப்படணும்.
எது நடந்தாலும் அவருக்கு எந்த கவலையுமே இல்லாம அய்யன் அரசல மாதிரி உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அப்பனும் பிள்ளை அடி வாங்கிட்டே இருங்க. சேச்சே, ஒரு கையால் அவன புருஷங்கிறதுக்கும் உன்னை எல்லாம் போய் அண்ணன்னு சொல்லிக்க எனக்கு கேவலமா இருக்கு. இனிமே நீ பேசாத. என் பிள்ளைய அடிச்ச அந்த அனாத கழுதையும் அவனுக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிற அந்த ஆபீசர் அம்மாலையும் இந்த ஊர்ல எல்லாம் பண்ணிடுற. என்ன யோசிக்கிற? சாப்பிடு. கை நீட்டுங்க. நீட்டுங்கன்னா அன்னதாத்தா சுகி பவா. சாப்பிடுங்க. யார் எனக்கு சோறு போட்டாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு மொத வாய் சோறு அவங்களுக்கே கொடுப்பேன். நல்லா இருக்கு. ஆமா, நான் அவங்களை என்னன்னு கூப்பிடுறது? என்னை பார்த்தா உனக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுது? உண்மையை சொல்லட்டுங்களா? உங்களை அம்மன்னு கூப்பிடலான்னு பார்த்தா சாமி கண்ணுக்கு தெரியாது, நீங்க தெரியுறீங்க. உங்களை ஆபீசர் அம்மான்னு கூப்பிடலான்னு பார்த்தா ஆடம்பரமே இல்லாம அடக்கமா இருக்கீங்க. உங்களை எப்படி கூப்பிடுறது? செல்லம்மா. எங்க ஊர்ல எல்லாரும் அவங்க உங்க குழந்தைங்களை இப்படிதான் செல்லம்மா கூப்பிடுவாங்க. உங்க முகத்தை பார்த்தாலும் குழந்தை மாதிரியே இருக்கா? அதனாலதான் நான் செல்லம்மான்னு கூப்பிட்டேன். ஏன் கூப்பிட கூடாதா? உனக்கு உனக்கு எப்படி கூப்பிடணும் தோணுதோ அப்படியே கூப்பிடு. சின்னஞ்சிறு நெல்லிக்கும் ஆல் கடலின் உப்புக்கும் சம்பந்தத்தை வச்சானே வானில் உள்ள தேவனே. அந்த சின்னஞ்சிறு நெல்லிக்கும் இந்த ஆல் கடலின் உப்புக்கும் சம்பந்தத்தை வச்சானே வானில் உள்ள தேவனே. மேகமடை நீருக்கும் மண்ணில் உள்ள வேருக்கும் சம்பந்தத்தை வச்சானே பாசமுள்ள தேவனே. மெல்ல மெல்ல தூரல் போடுது மேலே ஆகாசம், நெல்லு மணி ஆடுது பாடுது கூடுது சந்தோஷம். மெல்ல மெல்ல தூரல் போடுது மேலே ஆகாசம், நெல்லு மணி ஆடுது பாடுது கூடுது சந்தோஷம். அத்திப்பழ மரக்கிளையே நீ கத்துவதே நடிக்கிளியே, ஒட்டு உறவும் இல்லாம நாம் பாடுகிறே நடித்தனியே. இந்த கிழக்கு உனக்கு சம்பந்தம் என்ன? சொல்லிவிடம்மா கிளியே, சொல்லிவிடம்மா கிளியே, சொல்லிவிடம்மா கிளியே. என் பாட்டை கேட்டு எஞ்சிட்டிங்களா செல்லம்மா? தப்பா நினைக்காதீங்க. சாப்பிட்ட உடனே எனக்கு ஒரு கெட்ட பழக்கம், ஏதாச்சும் வேலை செய்வேன் இல்ல எதனாச்சும் பாட்டு பாடுவேன். பாட்டு ரொம்ப நல்லா பாட்டு கிடக்குதுங்க. கல்ல ஆபீஸ் போகணும், நீங்க போய் படுங்க. போங்க. எனக்கு கூட தூக்கம் வந்துருச்சு. சரி போங்க. ஓம் நமச்சிவாயா. என் செல்லம்மா சந்தோஷமா இருக்கணும். ஜமீன்தார் வாழ், இவாதான் நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்க தாசில்தார் அம்மா. வணக்கம். நம்ம சின்னவர் சண்டை போட்டது இந்த புள்ளாண்டவனோடதான். மட்டும் எனக்கு சம்சாரம், வயசுக்கு வந்த ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. நாங்க மான மரியாதையோட இருக்கணும்னா தயவு செஞ்சு நீங்க இந்த இடத்தை காலி பண்ணிட்டு உடனே வெளியில போயிடுங்கம்மா. ஏண்டா வேடிக்கை பாக்குற? சீக்கிரம். நல்லவங்க ராஜாவா இருந்தாலும் அவங்களுக்கும் சோதனை வரும்னு நிறைய கதையில கேட்டிருக்கேன்.
என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வர வேண்டாம் செல்லம்மா. இந்த ஊரை விட்டு நான் போயிடுறேன். எங்க போவே ராமோ? மனுஷனை பார்த்து பயந்து ஓடுறவங்க இந்த உலகத்துல வாழ முடியாது. தைரியம் இருந்தா காடும் மலையும் கூட நமக்கு வீடாயிடும். மனசு இருந்தா முள்ளு கூட மல்லிகை பூவாயிடும். புது வீடு என்ன சும்மாவா? எவ்வளவு இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அது இருக்கட்டும். இது என்னது? சிட்டுக்குருவி கூடு. இது கூட தெரியாத செல்லம்மா, மரத்துல சும்மா இருந்தது, பேசாம இங்க கொண்டு வந்துட்டேன். காலைல இதுங்க போடுற சத்தத்துல தான் நம்ம ஏந்துக்கணும். வாங்க உங்களுக்கு ஆர்த்தி எடுக்கிறேன். வாங்க கொஞ்சம் இல்லைங்க. இப்போ வலது கால எடுத்து வச்சுட்டு உள்ள வாங்க. அதான சாஸ்திரம், சாமி வேண்டிட்டு உள்ள வாங்க செல்லம்மா. மதிப்புள்ள வண்டிக்கு டிரைவர் நானு. ஐயாவோட பேரை சொல்லு, என் மதிப்பு தெரியும். அப்ப நம்மளுக்கு மரியாதை தான், இப்பயே வாங்கிட்டு வந்துடுறேன். நாயர் மாமா, நம்ம ஜீப் டிரைவர் பிரபாகர் சூடா ஸ்ட்ராங்கா ஒரு டீ வாங்கிட்டு வர சொன்னாரு. காசு கொடுத்துருக்கானே? என் பேரை சொல்லு, அவனே குடுப்பான் அப்படின்னு சொன்னார் மாமா. ஓஹோ, அப்படியா? ஏ ராமு நில்லு, அந்த டீ அவனுக்கு இல்ல உனக்கு. வேலை கொடுக்காம யார் எதை கொடுத்தாலும் நான் சாப்பிட மாட்டேன் தெரியும்ல. வேலை சொல்றேன்டா, வேலை சொல்றதுக்காக தான் டீ கொடுத்தேன். உட்காந்து குடி. நிஜமா குடுப்பீங்கல்ல? அது என்றாது அண்ணனடா. ஒன்னு இல்ல செல்லம்மா, இவர் நாயர் கடைக்கு போய் டீ வாங்கிட்டு வர சொன்னாரு. இவர் ரொம்ப நாளா 400 ரூபாய் பாக்கி வச்சிருக்காராம். அதுக்கு நீ அடிக்கணுமா? அவர் அடிக்கிறதுக்கு நீ யாரு? நாயர் எனக்கு டீ குடுத்தாரு செல்லம்மா, அதுக்கு எதனாச்சும் வேலை செய்யணும்ல. ஸ்ட்ராங்கா உனக்கு குடுக்க சொன்னாரு, குடுத்துட்டேன். தப்புன்றீங்களா? நீங்களும் தான் இருக்கீங்க, வயிறு நிறைய சோறு போடுறீங்க, எந்த வேலையும் சொல்றது இல்ல. அவசியம் வரும்போது சொல்றேன். எங்க தரகிறேன், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. அதோ மாப்பிளைங்க வந்துட்டாங்க. வாங்க மாப்பிள, வாங்க வாங்க வாங்க. இவருதான் பொண்ணுங்களுடைய அப்பா. வணக்கம். இவரு பெரிய மாப்பிள்ள சூர்யா பாண்டி, இவரு சின்ன மாப்பிள்ள சந்திர பாண்டி. அதற்கிட்ட பொண்ணுங்க பொண்ணுங்க பொண்ணுங்க. பெரிய பொண்ணு இந்த போர்ஷன்ல இருக்கு. அண்ணா, தம்பி சந்திரபாண்டி, பொண்ணு வருது பொண்ணு வருது. என் பேரு தாரா, நான் பிளஸ் டூ வரைக்கும் படிச்சிருக்கேன். நான் தான் ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட்.
நல்லா பாடுவேன், நல்லா சமைப்பேன், கிணத்தை பார்த்த உடனே நீச்சல் அடிப்பேன். கிணத்துலயா? அடடா, பொண்ணுனா இப்படித்தாங்க இருக்கணும். ஏங்க, நான் விசாரிக்கிறதுக்காக வாய திறந்தேன், ஆனா அதுவே அதுக்குள்ள மடமடமட்டு கொட்டிருச்சே. இது பாருங்க, இதுதான் நம்ம தம்பிக்கு எல்லா விதத்துலயும் ஏத்த பொண்ணு. ஏன்னா அவங்க கொஞ்சம் அசம்பந்தம், இந்த மாதிரி தைரியமான பொண்ணு தான் அவனுக்கு. கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு உடைச்சிட்டேன். என்னது, இடியே விழுந்தாலும் குனிஞ்ச தர நிமிராம அவ்வளவு அடக்கமா நிக்கிறே. அம்மா, நீதான் என் தம்பிக்கு ஏத்த பொண்ணு. எங்க அம்சம் கூப்பிட்டு வந்து உடனே கல்யாணம் நாள் குடிக்க வேண்டியதான். அண்ணி, எங்க அண்ணனுக்கு பாட்டுனா ரொம்ப பிடிக்கும், ஒரு பாட்டு பாடுங்களேன். தாம்பூதி ஒன்னா போட்டு பிணைச்சு விட்டீங்களே, இன்ப தேன் வந்து வாயுது காதினிலே. இது பாரதி ஏற்பாடு தானே? ஆஹா, இத கூட ராகத்துல சொல்றீங்களே சொல்றீங்களே. இந்த ராகத்தை கேட்க எங்க அண்ணன் அதை கொடுத்து வச்சிருக்கணும். அண்ணி, இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. எங்க அண்ணனு கேத்த ஏன் பெருமணன் அண்ணி நீங்க தான். அண்ணி அம்மா உத்தரமா கால காட்டுங்க. குண்டலகேசி ராகம், குண்டலகேசி ராகம். நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, நான் பார்த்த பெண்ணை நீ பார்க்கவில்லை. குரங்குகள் போலே மரங்களின் மேலே தாவி திரிந்தோம். நீச்சல் குளத்துல பாடலாம் சொன்னேன். அது தாமு, என்னது பாத்தீங்களா செல்லமா, புகையெல்லாம் அடுப்பு எப்படி எரியுதுன்னு. இவ்வளவு நாள் எனக்கு புத்தி இல்ல புத்தி இல்லன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்குதான் நல்லா யோசிச்சு இந்த நோட்ல இருந்து ஒரு பேப்பரை சர்ன்னு கிழிச்சு டக்குன்னு போட்ட பக்குன்னு பத்திக்குச்சு. எனக்கு புத்தி வேலை செய்யுது. போக நிறுத்து, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புத்தி வராது. இவ்வளவு அழகான இந்த கவிதையை பத்திரமா வச்சிருந்தேன், அது கிழிச்சு அடுப்புல போட்டுட்டியே. உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சல இருக்கு. அது இல்ல செல்லம்மா. ரமு, 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 ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? பதில் சொல்ல மாட்டேங்கிற. மேகமழை நீருக்கும் மண்ணில் ஓடும் வேருக்கும் சம்பந்தத்தை பாசமுள்ள ராமனே. ஐயோ, அது ராமனே இல்ல செல்லம்மா, தேவனே. உங்களுக்கு தெரியல, என்ன கேட்க வேண்டியதானே? கோபம் என்ன அந்த கண்ணா, மனசில் மட்டும் மன்னர் மன்னா. கோபம் என்ன அந்த கண்ணா, மனசில் மட்டும் மன்னர் மன்னா. கோபம் என்ன வந்த கண்ணா,
வாக்கு புள்ள சொல்லி தந்தாதீரும் சொல்ல என்ன காட்டும் அன்னை நீ அம்மா. எனக்கு என்ன Superb! James Bond style! Excellent! Jackie Chan time! Oh! Superstar style! Ah! Ayyo, Amma! Kadal kanni eppadi aathukku vandhuchu? Ah! ஐயோ சாமி, யூ ஆர் எ ரியல் ஹீரோ. இவ்வளவு நல்லா ஃபைட் பண்ற ஹீரோவை நான் சிட்டில கூட பார்த்தது இல்ல. கடவுளே, கண்ணை எதுக்கு மூடுற? எனக்கு வெக்கமா இருக்குங்க. ஐ லைக் யூ, ஐ லைக் யூ இன்னசென்ஸ். அப்படினா என்னங்க? அப்படினா இது என்னதுங்க? இது பிடிச்சவங்களுக்கு பிடிச்சவங்க கொடுக்கிற வெகுமதி. பிடிச்சவங்களுக்கு பிடிச்சவங்க கொடுக்கிற வெகுமதி. செல்லமாவை தான் எனக்கு பிடிக்குமே, அப்புறம் ஏன் கொடுக்கல? இப்ப கொடுத்துட வேண்டியதுதான். மழை வர மாதிரி இருக்குல்ல, உட்காந்து என்ன யோசிக்கிற? எந்திரிச்சு வா, சாப்பிடலாம். செல்லமா இங்க வாங்க. இப்படி உட்காருங்க, உட்காருங்க. செல்லமா, ha 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 ha!
செல்லம்மா, நீங்க சிரிச்ச ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். என்னடா இது, கல்யாண பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு ரூம்ல உங்களுக்காக சாப்பிட்டு இருக்காங்க, இங்க ஆள் ஆளுக்கு தூரம் புடிச்சிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தம்பி கிட்ட சொன்ன போய் படுறானே, அதுக்கு அவன் சொல்றான். ஏன்னா இத்தனை நாள் நம்ம ரெண்டு ஒன்னா கட்டல தானே படுத்திருந்தோம், இப்ப கல்யாணம் ஆனவனு பிரிக்கிறாங்கிறான். ஏண்டா அப்படியா சொன்ன? விவரம் கேட்டவன கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி தனியா படுக்க கூடாதுடா. இப்படி செஞ்சா என்ன? நான் அண்ணன் இந்த ரூம்ல படுத்துக்கறோம், அக்கான தங்கச்சி அந்த ரூம்ல படுத்துக்கிட்டோம். எப்படி ஐடியா? டேய் அப்படி படுக்க கூடாதுடா, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணுங்க புருஷன் கூட தான் படுக்கணும். அப்படினா நாலு பேரும் ஒண்ணா படுத்துக்கறோம். பத்தாத தம்பி, கல்யாணத்துக்கு அவங்க சித்தப்பா மாமா மச்சி எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு போய் ஒண்ணா படுத்துக்கலாம். அப்படியா? இதுவும் நல்ல ஐடியா. சே யூ போட உள்ள. அதுதான் சொன்னேன், இவனுக்கு என்ன ஏதுன்னு தெரியல, ரெண்டு வருஷம் ஆகட்டும் எல்லாம் சொல்லி கொடுத்து அப்புறம் பண்ணலாம்னு கேட்டேன். அச்சோ நீ சும்மா இருடா, நீ உள்ள போடா. அண்ணா ஜாகிரதையா போ. என்ன ஜாகிரதையா? நான் யுத்தத்துக்கு அப்புறம் போடா. அட போடா, அவன் தான் போயிட்டால நீ ஏன்டா உட்கார்ந்திருக்க? இல்லைம்மா, விடியற வரைக்கும் தம்பி பிரிஞ்சிருக்கணுமே நினைச்சா ஒண்ணுமே ஓட மாட்டேங்குதுமா. போ உள்ள. பொண்ணு பார்த்துட்டு வந்தன்னைக்கே சொன்னான், அண்ணி வந்து மாதிரி தீட்சித் மாதிரியே இருக்கும்னு. என்ன மாதிரி தீட்சித் கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி இருக்கு, பரவாயில்ல நான் சமாளிச்சுக்கிறேன். டேக் யுவர் பெட்டு. தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபரணி தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு பிசைஞ்சு செஞ்ச இந்த பொம்மை, இது பொம்மை இல்லை, பொம்மை இல்லை உண்மை. இனிமே நீ கிடைக்கிற கோட்டை நான் தாண்டவே மாட்டேன். நான் வந்து எத்தனை மணிக்கு வந்திருக்கணும், என்ன சாப்பிடணும், என்ன துணிமணி போடணும், எப்படி தொழில் பண்ணணும், எவ்வளவு சம்பாதிக்கணும், அப்புறம் வந்து எவ்வளவு குழந்தைகள் பார்த்துக்கணும், அது நீ ஒன்றுனாலும் நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நீ ஒரு டஜன் வேணுனாலும் நான் முயற்சி பண்ணுறேன். ஆனால் அது வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் தான், ஆனாலும் முயற்சி பண்ணுறேன். உனக்கு இருக்கிற ஆசையெல்லாம் என்கிட்ட சொல், நான் இப்படி மடியில் படுத்துட்டு கேட்டேக்கிறேன். எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா, அது அத்தனையும் உன்னை போல இல்லம்மா, பதில் சொல்லம்மா. என்னங்க? என்னம்மா? என்ன வர்ணிச்சு ஏதாவது நாலு வார்த்தை பேசுறீங்கன்னு பார்த்தா ஏதோ குறைச்சிக்கிட்டு மென்னுகிட்டே இருக்கீங்க. இல்லவே மென்னுகிட்டு இருக்கேனா? ஆனா தம்பி சொன்னானே நீ நல்லா பாட்டு பாடுவியாமே, உன்னுடைய ஆசைகளை எல்லாம் அந்த பாட்டுல மிக்ஸ் பண்ணி அடிச்சு விடு. நீ மட்டும் அடிச்சு விட்டீங்க எப்படி இருக்கு தெரியுமா? மாதிரி தீட்சித்துக்கு பாட தெரிஞ்சுனா லதா மங்கேஷ்வர் மாதிரி, அந்த காலத்து கேபி சுந்தரம் மாதிரி இருக்கும்ல. டேய் பாரா டேய் பாரா, நான் அந்த மடியில் படுத்து கேட்டேன்டா, பாரா. என்ன சுத்தி பிடிக்கிறியா? புடிச்சு 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 புடி 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 மேல பாடுறியா? ஐ பிச்சிலியா? ஐயோ வேணா வேணா, கழுதியில முடிச்சுக்க. கிளிய பாடு, கிளிய பாடு. உன்னை வர்ணிச்சுட்டே என்ன மறுபடியும் கைய நீட்டி நீட்டி அசை போடுறீங்க? ஐயோ ஹலோ, ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ, ஒன் டூ த்ரீ. கம்மலா மூணு பவுனுங்க. உன காதைய கேக்காதா? பாடுற ராஜா, பாடுறா. பாபா 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 பாபா, உனக்கு பேச்சு வராதா? பாபா பாபா, உனக்கு இந்த சவுண்ட் சமாச்சாரம் கேக்காதா? உன்னை சொல்லி குத்தம்ல, எங்க அண்ணன் ஆயிருக்கல்ல அவனை போய் பேசிக்கிறேன். என்னங்க? உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுது, பாக்க பாவமா இருக்கு. உன்னை கட்டிக்கிட்டல்ல, நான் பாவம் தான். டேய் அண்ணன் இற வரேன். ஐயா டேய் போ. பாபா பாபா, ஒரே பொட்டனை வெட்டி போடு. பாபா பாபா, அட பாவி, அநியாயமா வாழ்க்கையோட விளையாடியாடா. நீ மட்டும் யோசிக்கமா, அநியாயமா ஏன் வாழ்க்கையில விளையாடியாடா? என்ன டாவா? ஆமாடா. ஏண்டா கூட போற அண்ணன் டா போட பேசுற? அப்படி தானே சொல்லுவேன். ஒரு டமார கதை கட்டி வச்சு முக்கா மணி நேரம் கத்திருக்க, அத போய் கட்டி வச்சிட்டேடா. டேய் இங்க மட்டும் என்ன வாழுது? என்னங்கடா உடஞ்சு போன ரிகார்ட்ல ஊசி மாட்டன மாதிரி பேபேன்ட்டா இருக்கா? சுத்தமா இல்லமா. அதா எனக்கு காதே காத பொண்ண கட்டி வச்சிட்ட அந்த கேடி. ஐயோ என்ன பேசுறீங்க? அடுத்து கல்லுகள பாருங்க. இவங்க என்ன பாச்சே? போய் பஞ்சாயத்து காரன் கூட்டி வா, இதுவே பாக்கட்டு பிரிச்சாரும். இந்த பாதி ராத்திரியா எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்கடா. காலையில அறிவிலம் பேசிட்டு புதுசா கல்யாணம் பண்ண நாங்களே தூங்காம வாசல் நின்னு பேசிட்டு இருக்கா? கழுத்து பசங்களுக்கு தூக்க வேண்டியது கூட்டு வாமா, வீட்டை பிரிச்சாரும் கைத்து கட்டி. ஆமா என்ன? ஆமா கைத்த கட்டி வீட்டை ரெண்டா பிச்சா நான் எங்க படுக்கறது? நீ கிளவி தானா? போய் மாட்டு பட்டியில் படு. இல்ல தெருவுல படு. என்னடா பேசுறீங்க ரெண்டு பேரும்? வாய் மூடு. சாகர வரைக்கும் நீ மூஞ்சல் முழிக்க கூடாது. ஓ மூஞ்சல் என்ன? நீ பாத்து வச்சியே பொண்ணு, இவ மூஞ்சல் முழிக்க மாட்டேன். நானும் முழிக்க மாட்டேன். திரும்ப முழிக்க மாட்டேன்னு சொல்லு. ஐயோ கன்ஃபியூஷன் ஆகுதே. சொல்லு. டேய் அனாவசியமா பேசாத. அம்மா சொத்தை பிரிக்கிற வரைக்கும் இந்த வீட்டு வாசப்படியை நான் மிதிக்க மாட்டேன். நானும் மிதிக்க மாட்டேன். வாச இப்படி போடா. இந்த வீட்டுல யாரும் சத்தம் போட்டு பேச மாட்டீங்களா? ஏன் எல்லாரும் குசு குசுன்னு பேசுறீங்க? போச்சு போ, இதுக்கு மேல சத்தமாவா? எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்ப அது ஒண்ணுதான் உங்க ரெண்டு பேருக்கும் குறைச்சல. ஐயோ இத பாருங்க, தண்ணிக்காக நீங்க படுற கஷ்டத்தை பார்த்து
கால்வாய் வெட்டுறதுக்கு கோடிக்கணக்கில் அரசாங்கம் சாங்ஷன் செஞ்சிருக்கு. ஆனா இந்த விவரம்லாம் உங்களுக்கு தெரியாது. காரணம், சில பெரிய மனுஷங்க கால்வாய் வெட்டாம அந்த பணத்தை சாப்பிட்டாங்க. அடேங்கப்பா, பணத்தை சாப்பிட்டா எப்படி சரிக்கும்? இந்த விஷயம் எல்லாத்தையும் கலெக்டருக்கு பெட்டிஷன் எழுதியிருக்கேன். நீங்க எல்லாரும் அதுல கையெழுத்து போடுங்க, மத்த விஷயம் நான் பாத்துக்கிறேன். ஓகே ராமு, இவங்க எல்லார்கிட்டயும் கையெழுத்து வாங்க. வாங்க வாங்க வாங்க, எல்லாம் சீக்கிரம் வாங்க, லைன்ல வாங்க. நீங்க எல்லாரும் உனக்கு கையெழுத்து போட தெரியும்ல, போடு. ஏண்டா சுப்பராஜ், அந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும் வந்துருச்சா? எந்த கையால கையெழுத்து போறீங்களோ அந்த கை வேலை பார்த்து வேணும் இல்ல? கை நாட்டு போட்டாலும் பரவாயில்ல, வேலை செய்யறதுக்கு உங்களுக்கு கை தேவைப்படும். அந்த கைய காப்பாத்திக்க பாருங்க. என்ன புரிஞ்சுதா? போங்க போங்க போங்க. அங்க பாருங்க, அடேங்கப்பா எவ்வளவு பெரிய வீடு செல்லுமா. வாங்க வாங்க வாங்க, பார்த்தாலே மயக்கம் வருது. ஆஹாஹாஹா, வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. என்ன ஆபீசர் அம்மாவும் டபாலியும் ஒன்னா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? பெரியவரை பார்க்கணும். பெரியவரை பார்க்கணும்னா முன்னாடியே அனுமதி வாங்கிக்கணும். யார்கிட்ட? என்கிட்ட. பெரியவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவர் மௌன விரதத்தில் இருக்காரு, இன்னைக்கு யார்கிட்டயும் பேச மாட்டாரு. எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்டதான் சொல்லணும். ஊர்ல பெரியவர் பேரை சொல்லி பஞ்சாயத்து மெம்பருங்க சில பேர் அக்கிரமம் பண்றாங்க. தோண்டாத கால்வாய தோண்டதா சொல்றாங்க. 99 லட்சம் கவர்மெண்ட் சொத்தை ஏமாத்திருக்காங்க. கட்ட சொன்னா பெரியவரை கேட்க சொல்றாங்க. உண்மையிலேயே அந்த பெரியவர் இப்படி செஞ்சிருந்தா அந்த பணத்தை திருப்பி கட்ட சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு எழுத்து மூலமா எழுதி கொடுக்க சொல்லுங்க. பெரியவருக்கு மதிப்பு கொடுத்து நானே நேர்ல வந்து சொன்னேன்னு சொல்லுங்க. திமிர் அடங்கல. என்ன பாக்குற, உனக்கு தண்ணி ஊத்த மாட்டேன். பின்ன என்ன, அம்மாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் பூத்தா எனக்கு பத்தாது. தினம் பூக்கணும், அதை நான் செல்லம்மா தலையில பாக்கணும். தினம் உனக்கு தண்ணி ஊத்துறேன், உரம் போடுறேன், ஆனா உனக்கு நன்றி இல்ல, எனக்கு புத்தி இல்ல. கோச்சுக்கிட்டியா? சரி, இன்னைக்கு மட்டும் ஊத்துறேன். கண்ணம்மா பொண்ணம்மா நல்லம்மா சரசம்மா, என்ன என்ன கிழவிங்களா சேர்ந்து கூட்டமா வந்திருக்கீங்க? நல்ல வேலை ஒண்ணு இருக்கு. வரையா நல்ல வேலையா? அது நீங்களே செய்யலாமே. இந்த வேலையை நீதான் செய்யணும். அப்படியாது, அப்ப நானே செஞ்சிடறேன். செல்லம்மா, நான் இந்த கிழவி கூட போறேன். ஏதோ ஒரு நல்ல வேலை இருக்குதா, அதை நான் தான் செய்யணுமா? எவ்வளவு நேரம் ஆகும் தெரியாது. நீங்க ஜாக்கிரதையா இருங்க, கதவு பூட்டிக்கோங்க. ஐயோ, என்னடா கிளவ மாதிரி நடக்கற? நல்ல வேலை இருக்குன்னு கூட்டு வந்து இப்படி கால் தேயே நடக்க விட்டீங்களே. ஒருவேளை திருப்பதி மலை ஏறணுமா? திருப்பதி மலை இல்லடா, அங்க மரத்து மேல பாரு. அங்க என்ன இருக்கு? நல்லா இருமா, வாங்கி சந்தோஷமா. தங்கம் ரொம்ப நன்றிமா, வாங்கி போலாம். ஐயோ, என்னது கூப்பிட்டீங்க? ராமு, உனக்கு முக்கியமான ஒரு வேலை சொல்றேன், செய்றியா? அசத்தி போடுற. ஆனா சாப்பாடு போடுவீங்களா? ஃபுல் மீல் ஆர் ஹாஃப் மீல்? அப்படினா முழு சாப்பாடா இல்ல அளவு சாப்பாடான்னு? நம்மளுக்கு எப்பவுமே முழு சாப்பாடு தாங்க. அப்ப கண்ணுல கண்ணு வச்சு பாரு. கண்ணுல கண்ணு வச்சு பாக்குறது ஒரு வேலையா? யாரும் சொல்லாத வேலை, நானும் செய்யாத வேலை. அப்ப செஞ்சுட்டா போச்சு. கடல் கண்ணி, உங்க கண்ணுல நான் டபுள் ரோலா தெரியறேன். என் இதயத்துல உன் ட்ரிபிள் போட்டோ பிரிண்ட் ஆகுது. I want a kiss from you. அப்படினா என்னங்க? அப்படினா புடிச்சவங்களுக்கு புடிச்சவங்க கொடுக்கிறது. செல்லமா என்ன புடிச்சிருக்குன்னு நிறைய தடவை சொன்னாங்க, ஆனா ஒரு தடவையும் கொடுக்கலையே. எப்படி கொடுக்கறதுன்னு யோசிக்கிறியா ராமு? இது என்ன வேலைங்க?
சொன்ன வேலையை செய். நடுக்கமா இருக்குங்க. நோ வரி. பயமா இருக்குங்க. நோ ஃபியர். கை கால்லாம் ஒதறுதுங்க. நோ டென்ஷன். வேர்த்து கொட்டுதுங்க. முதல்ல அப்படிதான் இருக்கும். கையெடுங்க. என்னமோ மறக்குங்க. ராமு, ஐ வாண்ட் அ கிஸ் ஃப்ரம் யூ. ப்ளீஸ். கிவ் மீ. உங்க அண்ணா வராரு. ராமு, ஐ வாண்ட் அ கிஸ் ஃப்ரம் யூ. I want a kiss from you. I want a kiss Ramu? from you. Ramu? என்னங்க ஜலமா? நேத்து ராத்திரி உனக்கு தூக்கம் வரலையா? இங்கிலீஷ்ல என்னனுமோ ஒளர்னே. இவ்ளோ நாள் உங்க கூட சுத்திட்டு இருக்கல்ல. அதான் கனவுல இங்கிலீஷ்ல பேசிருக்கேன். அது இருக்கட்டும். நீ இங்கிலீஷ்ல என்ன கனவு கண்டேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அது அது அதாங்க புடிச்சவங்களுக்கு புடிச்சவங்க குடுக்கிறது. புடிச்சவங்களுக்கு புடிச்சவங்க குடுக்கிறதா? படிச்சவங்க நீங்க, உங்களுக்கே தெரியாதா? எனக்கு தெரியாது. படிச்சவங்க இவங்களுக்கே தெரியலன்னா எப்படி கேக்குறது? செல்லமா செல்லமா, சத்தியம் பண்ணி சொல்லுங்க செல்லமா. என்னது? என் மேல நீங்க பாசம் வச்சிருக்கீங்கல்ல. அதனால? அதனால எனக்கு தெரிஞ்ச நல்லதை கெட்டதை செஞ்சிட்டு இருக்கல்ல. ஆமா. எப்பாச்சும் என் மேல கோவம் வந்திருக்கா உங்களுக்கு? வராதே. அப்படின்னா? அப்படின்னா என் மேல? உன் மேல இஷ்டப்பட்டு? இஷ்டப்பட்டு கேட்டதெல்லாம் கொடுக்கணும். இப்போது இங்கே தர வேண்டும் எது அது என் அன்பு செல்லம்மா. என்னை கண்டாயே உள்ளம் அல்ல என்றாயே அந்த அது என்று சத்தமிட்டு நான் கேட்கவா? I want a kiss from you.
இப்போது இங்கே தர வேண்டும். எது அது என் அன்பு செல்லம்மா? சத்தமிட்டு நான் கேட்கவா என்னங்க? ஐ வாண்ட் எ கிஸ் ஃப்ரம் யூ. அவசரப்பட்டு அந்த தாடி கரைத்த உன்னை தொட மாட்டேன்னு சவால் விட்டனே, இப்ப என்ன பண்றது? ஐயோ உடம்பாயுது உடும்பு. வேலை செஞ்சது போதும், நான் கண்ண மூடிக்கிறேன். நீ ஓடி வந்து உடும்பு மாதிரி கட்டி பிடிச்சு ஒரு உமா கூட உன்னால தாங்க முடியல. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, கவலைப்படாத, நான் இருக்கல்ல, நான் கண்ண முடிக்கிறேன். அப்படிதான் உமா. என்னது காலங்காத்தால இப்படி வந்து கலக்கிறாளே? ஏமா, குளிச்சிட்டு துணிமணி எல்லாம் அங்கேயே மாத்திட்டு வந்து தொலைக்கலாம்ல, இப்படி வந்து மனுஷன் ஏன் சாகடிக்கிற? பாபா என்னங்கடா? பாபா பாபா பா பாபா பா, தாலி கட்டின புருஷன் முன்னாடி வந்தா தப்பு இல்லைங்கிறாளா? தாலி கட்டினே உனக்கு விவசாயி இருக்காங்கிறாளா? அந்த பயகிட்ட சவால் விட்டு மனுஷன் சாக வேண்டியதா இருக்கு? என்ன ஜாக்கெட் போட்டுமான்னு கேக்குறியா, இல்ல ஜாக்கெட்டே நீ போடாம விட்டுட்டுமான்னு கேக்குறியா? கடைசியில் சொன்னதா? அவங்கிட்ட வேற சவால் விட்டு தொலைச்சிருந்தேமா? ஓஹோ, இங்க நடக்கிறது அவனுக்கு எப்படி தெரியுமான்னு கேக்குறியா? கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய பாசம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. இருக்காங்க கூட பேசணும், நீங்க எல்லாரும் வெளியே போங்க. கேட்டு உள்ள வர்றது பெரிய மனுஷங்களுக்கு மரியாதை. கேட்டு உள்ள வர்றது எனக்கு மரியாதை இல்ல. ஆபீசருங்க எங்க கிட்ட வந்து எங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு போவாங்க. அப்படின்னா நானும் உங்க வாசல்ல நாய் மாதிரி இருக்கணும் அப்படிதானே நீங்க சொல்றீங்க? வரதன் சார் வழியில குறுக்கிட்ட கேவலம் புழு மாதிரி நசுங்கி நாசமா போயிடுவேன். அவர் தோட்டத்தில் இருக்கிற ரோஜா மாதிரி இருந்தேன்னு வச்சுக்க, அழகான அவர் கோட்டுக்கு அலங்காரமா இருப்பேன். தாசில்தார் அம்மாவுக்கு இவ்வளவு கோபம் வருது, பாய மூடிட்டு உன் வேலையை பாரு. பெரியவருக்கு கோபம் வந்தா உன் உயிர் கையெடு. கால்வா தோண்ட மாதிரி போர்வெல் வச்ச மாதிரி எழுதியாடு, சொன்ன மாதிரி செஞ்சா கைக்கு தங்க வளையல் காதுக்கு வைரத்தோடு. நான் கைய வச்சுட்டா எவ்வளவு மானத்தோட வாழ்ந்ததில்ல, கைய எடுக்க சொன்னவள உயிரோட விட்டதில்ல. என்னங்க செல்லமா, ஏன் அப்படி சத்தமா குட்டிங்க சொல்லுங்க? குடிக்க தண்ணி கொண்டு வா. இதோ கொண்டாறேன். ஆ ஆ
செல்லமா செல்லமா, மெதுவா மெதுவா, பொறையேறி போகுது, மெதுவா மெதுவா. தேங்க்ஸ். கால்வாய் இருக்கிறதா சொன்ன இடத்துல எடுத்த போட்டோஸ். ஆனா அங்க கால்வாய் இல்ல, காலி இடம் தான் இருக்கு. இது கால்வாய் கான்ட்ராக்ட் எடுத்ததுக்காக அவங்க கையெழுத்து போட்ட ஒரிஜினல் அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ். ஐ சி. இது அவங்களுக்கு இஷ்யூ பண்ண செக் கவுண்டர் ஃபைல்ஸ். இது அவங்க சம்பந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்ஸ். ஐ சி. அரசாங்க சொத்தை அப்பட்டமா கொள்ளடிச்சாங்கன்னு நிரூபிக்கிறதுக்கு இதை விட என்ன ஆதாரம் வேணும் சார்? அந்த அயோக்கியங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு நீங்க எனக்கு அனுமதி கொடுக்கணும். ஓகே, கோ அஹெட். என்னையா எஸ்ஐ, எங்க வந்த? உங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு வாரண்டோட வந்திருக்கேன். அரெஸ்டா? எங்களையா? அட்ரஸ் மாறி வந்திருப்பார். நோ, கரெக்ட் அட்ரஸ்க்கு கரெக்டான ஆளுங்க கிட்ட தான் வந்திருக்கோம். ஆபீசர்மா, நாக்கு நீளுது, அடக்கி வைங்க. உங்களை அடக்கி வைக்க தான் நான் போலீஸோட வந்திருக்கேன். என்ன தப்பு செஞ்சோன்னு அரெஸ்ட் பண்றீங்க? கால்வாய் வெட்ட ஒன்னு கான்ட்ராக்ட் எடுத்துட்டு அதை வெட்டாம அரசாங்க பணம் 99 லட்சத்தை நீங்க எல்லாம் சுருட்டதுக்கு. இது போய் அநியாயம், அக்கிரமம். எங்களுக்கு ஒன்னும் தெரியாது. அரசாங்கத்தை ஏமாத்துற எல்லா அரிச்சந்திரன் சொல்ற முதல் போய் தான். ஆபீசர்மா, ஊர்ல இருந்து வரதராஜையா இங்க வந்து அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா உன் கதி என்ன ஆகும்னு யோசனை பண்ணிக்க. முதல்ல கம்பி என்ன போற, உங்க கதி என்ன ஆக போதுன்னு நீங்க யோசிங்க. ஆபீசர்மா, உருட்டல் மிரட்டலுக்கு பயப்படுற ஆளு நான் இல்ல. நான் சாவுக்கு பயந்து ஓடுற சராசரி பொம்பளை இல்லடா. சாரதா அண்ணா, ஃபியர்லெஸ் மைண்டட் அரசனம். வரதா, நெல் மூட்டை எல்லாம் மில்லுக்கு அனுப்பிச்சியாடா? இல்லைங்க. ஏன்டா? இன்னைக்கு வயல் வேலை முடியலங்க. நாளைக்கு அனுப்பிச்சு மறந்துடாத. சரிங்க. என்ன நல்ல புள்ள, பலமா காசு எல்லாம் எண்ணிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ள மாதிரி குழாய் எல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்க, என்ன விசேஷம்? பட்டணத்துக்கு போறேனுங்க. எதுக்குடா? செல்லமாக்கு சேலை வாங்க போற விஷயத்த இவர்கிட்ட எதுக்கு சொல்ல? என்னடா யோசிக்கிற? ஏங்க, காலைல சொம்பு எடுத்துட்டு போனீங்களா, கழுவுனீங்களா, எதனாச்சும் கேட்டனா? கேட்டனா? உங்க வேலையை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன். ஆபீசர் அம்மா விட்டு சோறு பண்ற துமருடா. ஆமாங்க. நீ அமுக்குடா. சாரதாமா, சாரதாமா, மவால் மண்டபத்துல நம்ம ராமுவ போட்டு யாரும் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராமு, ராமு, ராமு. ஓ ராமு வரமாட்டான், நாங்க வந்துட்டோம். பாரதராஜையா எங்களை பெயில எடுத்துட்டார். இன்னைக்கு திரௌபதிக்கு சேலை தானம் பண்ற உற்சவம். நாங்க கூட உன் சேலையை இன்னைக்கு தானம் கேட்க தாண்டி வந்திருக்கோம். மரியாதையா உன் சேலையை நீயே தானமா கொடுத்துரு, இல்ல நாங்க எல்லாரும் துச்சாதனங்களா மாறிடுவோம். Thank you.
ரொம்ப வலிக்குதா செல்லம்மா? கவலைப்படாதீங்க, என் கையால பச்சில போட்டா எந்த வழியும் பறந்து போயிரும். நான் வருத்தப்படுறத என் உடம்புல பட்ட காயத்தை நினைச்சு இல்ல, மனசுக்கு பட்ட காயத்தை நினைச்சு. என் மனசுக்கு பட்ட காயத்தை நினைச்சு. உங்க உடம்புல பட்ட காயத்துக்கு மட்டும் இல்ல, உங்க மனசுல பட்ட காயத்துக்கு கூட என்கிட்ட மருந்து இருக்கு. உங்க கவலை எப்படி போக்குறதுன்னு எனக்கு தெரியும். சோகம் தீரும் தாயே தாயே.
ஏமாந்துட்டியா? இங்க எதுக்கு வந்த? உனக்கு புத்தி சொல்லி வரதராஜையா கூட குளிக்கிறதுக்கு உன்ன கூட்டிட்டு போலான்னு வந்தோம். அன்னைக்கு தப்பிச்சுக்கிட்ட, இன்னைக்கு அது நடக்காது. ராமு! என்னங்க செல்லமா, கூப்பிட்டீங்களா? அன்னைக்கு சாண பிடிச்ச அறிவாள் எடுத்து இவன் கைய விட்டுடு. இப்போதைக்கு ஒரு கையை மட்டும்தான் முடிச்சிருக்கேன். இன்னொரு தடவை என் செல்லம்மா விஷயத்துல தலையிட்ட உடம்புல உசுறு இருக்காது ஜாக்கு. ராமு! என்னங்க செல்லம்மா? நான் அவன் கைய வெட்டுடுன்னு சொன்ன உடனே வெட்டிட்டியே, ஏன் எதுக்குன்னு உனக்கு கேட்க தோணல? நீங்களே சொன்னது போற எது கேட்கணும்? நீங்க சொன்னதுல நியாயம் இருக்கும், தர்மம் இருக்கும். இவ்வளவு எதுக்கு? என் உயிரை கேளுங்க, இப்பவே தரேன். புளிச்சக்கீரை ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் என்ன செல்லமா அழுகுறீங்க? நீங்க சிரிச்சாதான் அழகா இருப்பீங்க. நீங்க அழுதா எனக்கும் அழுக வரும். இது கண்ணீர் இல்ல ராமு. அந்த கடவுள் உனக்கு எவ்வளவு நல்ல மனசு கொடுத்திருக்காருன்னு சந்தோஷப்படுறேன். அத செல்லமா, என்னமோ புளிச்ச கீரை நல்லா இருக்கு, இன்னும் கொஞ்சம் போடுங்கன்னு சொன்னேன், போடாமலே போயிட்டாங்க. இப்படி அவன் நம்ம ஆளுங்க கையை கால வெட்டிட்டு இருந்தா ஊர்ல ஒரு நாய் கூட நம்மளை மதிக்காதுங்க. நீங்க பாட்டுக்கு எதுவும் பேசாம இருந்தா அப்புறம் நாங்க கையில வளையலத்தான் மாட்டிட்டு நடக்கணும். சில மாதிரி நீங்க இப்படி பேசாமலே உட்கார்ந்துருந்தா எப்படிங்க? எதை எங்க எப்போ எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்றத செஞ்சுட்டு நாய் மாதிரி வாலாட்டிட்டு இருங்கடா. வணக்கம் ராமு தம்பி. வணக்கம். ஒரு கண்ணு நாய் கண்ணு நரி கண்ணு எல்லா கண்ணு பட்டலாம். அருணாச்சல பாஷா வீரா செல்லமா, ஐயோ என்ன காப்பாத்துங்க. என்ன விஷயம் இது ராமு? ஐயோமா, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு செல்லமா. எதுக்கு? எதுக்குன்னு கேக்குறீங்களா? என்னங்க, எல்லாம் இந்த ஊர்ல இருக்கவங்க நினைச்சுதான். அங்க என்ன செஞ்சாங்க பாவம்? பாவம்ன்றீங்களா அவங்கள? நான் ஊருக்குள்ள வந்துட்டு இருந்தேன்னா ஒரு ஆள் வந்து கையெடுத்து கும்பிட்டு வணக்கம் சொன்னான்.
ஒரு கிளவி வந்து எனக்கு ஆரத்தி எடுத்தான். மூசல வச்சலமா, ஒரு ஆள் வந்து என் கழுத்துல மாலைய போட்டு விசில் அடிச்சான். எல்லாருக்கும் பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். அங்க மாலை எதுக்கு போட்டாங்கன்னு தெரியுமா? எனக்கு தெரியலீங்களே. நீ அந்த கோபால்ராஜ கைய வெட்டினா இத்தனை நாள் அவங்களுக்குள்ள பொழைச்சு வச்ச ஆவேசத்தை உன்கிட்ட பார்த்தாங்க. உன் மேல பாசம் வச்சிருக்காங்க. அநியாயத்தை எதிர்த்த மனுஷனா உன்னை நினைச்சாங்க. அத உனக்கு மரியாதை கொடுத்தாங்க. அதுக்கு தானா? அது மட்டும் இல்ல, நீ பண்ண வேண்டியது சாதிக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு. அது என்னங்க? உன்கிட்ட பல இருக்கு, என்கிட்ட அறிவு இருக்கு. இது ரெண்டும் ஒன்னா சேர்த்து இந்த கிராமத்தையே காப்பாத்தலாம். கிராமங்கள் நல்லா இருந்தா உலகமே நல்லா இருக்கும். எனக்கு ஒன்னும் புரியலங்க. இது எப்படி புரியும்? உனக்கு புரியணும்னா இது இருக்கணும். உனக்கு அது இல்ல. செல்லமா, உங்க முடி இன்னும் காயல. சாம்பாணி போக சரியா போடலன்னா விடியறதுக்குள்ள சளி பிடிச்சிக்கும். காசு சம்பாதிக்க இப்படி சீட்டு தான் அண்ணுமா? உங்க அண்ணன் கிட்ட ஒரு பானை இருக்கு. நேத்து 100 ரூபாய் கொடுத்தேன், 10 நிமிஷத்துல 200 ரூபாய்க்கு கொடுத்துட்டா சந்திரபண்டி. அவனே ஒரு பிராடு. இவர் 100 ரூபாய் கொடுத்தாரா, அவர் 200 ரூபாய் கொடுத்தாரா? யார்த்த காது ஊத்துறீங்க அண்ணே? நான் ஒத்தக்கல் மூக்குத்தி கொடுத்தேன்னு அவர் ரெட்டைக்கல் கம்பளாவே திருப்பி கொடுத்துட்டாருன்னு. அவன் ஒருவேளை இருந்தாலும் இருக்குமோ? என்ன இங்க வந்து ஜாலியா உட்கார்ந்து இருக்க? செல்லமா ஆபீஸ் வேலையெல்லாம் வீட்டுல பார்க்க மாட்டாங்க, இந்த விஷயம் உனக்கு தெரியாதா? என்னப்பா மிரட்டற? அத கேக்க நீ யாரு? நான் யாரா? நல்ல புள்ள. நல்லவனுக்கு நல்லவன். செவிடு. செல்லமா, 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 நான் கொஞ்ச நேரம் வீட்டுல இல்லனா யார் யாரோ வந்து வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருவாங்களே. யார் அந்த கிழவி? கிழவியா? அதான் அந்த செவிட்டு கிழவி. கொஞ்சம் பார்த்து மெதுவா பேசு. யார் அந்த செவிட்டு கிழவி? அவங்க என்ன பெத்த அம்மா. அப்போ செல்லமா அம்மா? செல்லமா அம்மா வணக்கங்க. அங்க 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 உங்க பார்த்தோன்னு நினைச்சங்க. நீங்க செல்லமாவோட அம்மாவா தான் இருப்பீங்கன்னு. ஆஹா, அந்த முகத்துல என்ன ஒரு கலை, என்ன ஒரு சாந்தம், என்ன ஒரு தெய்வீகம், வேற யாருக்கு இருக்க சொல்லுங்க. நீ முதல்ல உட்காருங்க. ஒரே ஒரு வார்த்தையில சொல்லணும்னா உங்களை பார்த்தா கால வந்து கும்முன்னு போல தோணுங்க. என்னப்பா எந்திரிப்பா? பரவாயில்லைங்க. எந்திரிப்பா? பெரியவங்க பார்த்தா எப்பவுமே பண்ணுங்க. ராமு சரி போதும், எந்திரி. போதும்ன்றீங்களா? என்னமோமா, நான் எப்ப வருவேன் எப்ப போவேன் எனக்கே தெரியல. இப்படி ஒரு நல்லவன் உனக்கு துணையா இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணே, அட போங்கப்பா, பிரசவம் பண்ணி பண்ணி உடம்பெல்லாம் வலிக்குது. அண்ணே, ஒரு பெரிய அமௌண்ட் என்ன? 1 லட்சம் ரூபாய்? என்ன கை நடக்குது? இல்ல, நம்ம பானையுடைய சர்வீஸ்லயே இது கொஞ்சம் பெரிய பிரசவம், சுகமா நடக்கணுமே பதட்டமா இருக்கு. என்ன பெரிய பாரு, கொஞ்சம் டைம் எடுங்க. போயிட்டு
முன்னாடி அம்மா புள்ள ரெண்டுமே போயிருச்சு. அப்புறம் என்ன பண்ண சொல்லி கொண்டு போய் எரிச்சுட்டு அஸ்தியோட வந்துட்டு இருக்கேன். சொல்லு சொந்தக்காரன் இந்த அஸ்தி கொண்டு போய் ராமேஸ்வரத்துல கரைச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த புண்ணியத்திலேயாவது உன் பொண்டாட்டி காது கேக்குதான்னு பாப்போம். ஆனா 400,000 ரூபாய் செலவு பண்ணி என் பொண்டாட்டிக்கு வாய் ஆபரேஷன் பண்றதா முடிவு பண்ணிட்டேன். தம்பி நான் வரட்டுங்களா? ஐயா சங்கோதரன் காசு என்னப்பா அது அனாத பணம் மச்சான், அடக்கம் பண்ண வந்தேன். எங்கிட்ட போய் காசு கேட்ட? இதோ சாவுக்கு சொந்தக்காரங்க நிக்கிறாங்க, கேட்டு வசூல் பண்ண. ஏண்டா அது பிராடு ஞாபகம் சொன்னல்ல? ஏண்டா என்ன அடிக்கிற? 1,000 ரூபாய் கொடுத்தோட 2,000 ரூபாய் வந்துச்சு இல்ல, அதோட சந்தோஷமா இருக்க வேண்டியதானே. 1,000 ரூபாய் கொடுத்து உள்ள பேசணும் இல்ல? சொந்த அண்ணனே வீட்டை விட்டு சுத்துறேன் இல்ல? ஏண்டா அவர் பானையை உடைச்சி நடுத்தருவில் நிக்க வைக்கிறேன்னு சொன்னில, இப்ப பானையோட நீ நடுத்தருவில் நிக்கிற. எத்தனை ரூபாய் பணம் வேணும்? ஐயா 2,000ங்க. 2,000 ரூபாய் கொடு. ஏன் காசு இல்ல? டபுளிங் பண்ணி 2,000 ரூபாய் இருக்குல்ல, குடுறா. காட்டு கொடுத்த கருங்காலி என்னங்க தூக்கி போகணா? வா ஆத்துல போய் அஸ்தி கரைக்கலாம். இல்ல நான் இங்கே கரைய முடிவு பண்ணிட்டேன். எங்க? இங்க. ராமு உன் பையில இருந்தது தாலி யாருது? எந்ததுங்க? ஆமாங்க, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இடுப்புல அருணா கயிறா இதுதான் கட்டியிருந்தேங்க. இப்ப பெரியவனாயிட்டல்லங்க, பத்தலன்னு சொல்லி பையில போட்டு வச்சிருந்தேனுங்க. எனக்கு 2 உசுருங்க, ஒன்னு உடம்புல இருக்கு, இன்னொன்னு அந்த தாலியில இருக்கு. அம்மா அப்பா யாரும் தெரியாது இல்லைங்களா? அவங்கள இதுலதான் பாத்துக்குவேன். என்னங்க அது? தங்கங்க, செல்லம்மா கல்யாணத்துக்கு மொய் எழுதணும்ல, அதுக்கு தான் பத்திரமா வச்சிருக்கேன். கால்வாய் வெட்டாமல் அரசு பணத்தை துஷ்பிரயோகம் செய்த கோபால்ராஜுவும் அவருக்கு துணையாக இருந்த வரதராஜுவும் 10 நாட்களுக்குள் அந்த பணத்தை திருப்பிச் செலுத்தவில்லை என்றால் 10 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றும், இன்று முதல் கால்வாய் வெட்டும் பணியை தாசில்தார் சாரதாவிடம் ஒப்படைக்கப்படுகிறது என்றும் இந்த கோர்ட் ஆணையிடுகிறது. இப்ப நான் என்ன செய்யணும்? நீ என்ன பண்ணுவ எனக்கு தெரியாது. இந்த நேரத்துல நீதான் என்ன காப்பாத்தணும். நீ போய் செக் புக் எடுத்துட்டு வா. சாரதாமா, சாரதாமா, சாரதாமா. செல்லமா எனக்கு தெரியாம எப்ப எலெக்ஷன் நின்னீங்க? கொஞ்சம் சாரதாமா, 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 சாரதாமா. என்ன எதுக்கு வாழ்கிறேன் சொல்றீங்க? நீங்க செஞ்ச நல்ல காரியத்துக்குமா? இதுல நான் என்ன செஞ்சேன்? என் இடத்துல யார் இருந்தாலும் இதத்தான் செஞ்சிருப்பாங்க. அப்படி சொல்லாதீங்கம்மா, அந்த ஆண்டவன் எங்க கஷ்டத்தை தீக்கதான் உங்களை அனுப்பியிருக்காரு. இந்த ஊர் நன்மைக்காக நீங்க பாடுபடுறீங்களாமா? தண்ணி பிரச்சனையை தீக்க இந்த ஊருக்கு காவா வெட்டுனியே, இதை விட வேற என்னமா நன்மை வேணும்? அதுக்கு தான் இந்த மாலை. தயவு செஞ்சு மாலை எல்லாம் போடாதீங்கம்மா. நம்மளும் நாமே புகழ்ந்து பெருசா நினைச்சுக்கிறது தப்பு. கால்வாய் தோன்றதுக்கு நாம எல்லாரும் கஷ்டப்படணும், ஒத்துமையா உழைக்கணும். ஒருத்தருக்காக இன்னொருத்தர், மத்தவங்களுக்காக நம்ம எல்லாரும் பாடுபடணும். நமக்கு நாமே உழைச்சு இந்த ஊரை சமத்துவபுரமா மாத்தணும். என் மேல நீங்க வச்சிருக்கிற அன்புக்கு உங்க எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் போயிட்டு வாங்க. அண்ணே இந்த மாலை யாருக்கு? உனக்கு தான், போட்டுக்க. செல்லம்மா வாழ்க, செல்லம்மா வாழ்க, செல்லம். இதுவரைக்கும் அவ செஞ்ச அவமானத்தினால நாம எங்கேயும் வெளியே தலகாட்ட முடியல. அந்த காவா வேலை மட்டும் முடிஞ்சு போச்சுன்னா நாம எல்லாரும் ஒண்ணா அந்த காவல விழுந்து சாவறதே மேலு. இனிமேலும் பொறுக்க முடியாது. ஒண்ணு இந்த ஊர்ல நாம இருக்கணும், இல்லனா அவ இருக்கணும். பொம்பளை
பாவம் போட்டுன்னு விட்டுட்டு இருந்த, இனிமே அவளை சும்மா விட்டு வைக்க மாட்டேன். அவ இனிமே இந்த ஊர் காத்த சுவாசிக்கவும் முடியாது, இந்த ஊர்ல அவ கால் படவும் படாது. அந்த ஏற்பாடுல நான் பாத்துக்கிறேன். என்ன இதெல்லாம்? உடனே நீங்க வீட்டை காலி பண்ணணும்னு பெரியவர் சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. காலி பண்ண சொல்றதுக்கு இந்த இடம் பெரியவர் இல்ல, அரசாங்கத்தோடது. இந்த இடத்தை பெரியவர் வாங்கியாச்சு. இத பார் பத்திரம். மரியாதையா, இப்பவே இந்த இடத்தை காலி பண்ணலனா உங்க உயிர் இருக்காதுன்னு பெரியவர் சொல்லியிருக்காரு. ஜாக்கிரத, வாங்கடா. செல்லமா, என்ன இதெல்லாம்? இவங்க எதுக்கு வந்தாங்க? உடனடியே இந்த வீட்டை காலி பண்ண சொல்லி பெரியவர் ஆள் அனுப்பி மிரட்டாரு. பெரியவரா? யாரு பெரியவர், யாருக்கு பெரியவர்? அன்னைக்கு உங்களை வீடு காலி பண்ண சொன்னப்போ எதுக்கு காலி பண்ணணும்னு அவரை தட்டி கேட்டிருந்தா? கோபால்ராஜோட கை உங்க மேல பட்டிருக்காது. கை வச்சவன் கை எடுக்காம அதுக்கு காரணமா இருந்த அந்த பெரியவரோட கையோ காலையோ எடுத்திருந்தா கோயில்ல உங்களுக்கு அந்த அவமானம் நடந்திருக்காது. கோர்ட்டுக்கு போகாம நாமளே அவன் கழுத்துல கத்தியை வச்சு கொள்ளையடிச்ச பணத்தை எடுறான்னு கேட்டிருந்தா இந்த வீட்டுக்குள்ள இன்னைக்கு கால் எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவனுக்கு சமாதி கட்டுறது. அப்பாவே கொல்ல போறியா நீ? ஆமா தம்பி, அன்னைக்கு உன் பையில தாலிய பார்க்கும் போது தெரிஞ்சுகிட்ட நீ பெரியவரோட புள்ளதான். அந்த அயோக்கிய என் அப்பாவா? இல்ல தம்பி, நீ நினைக்கிற மாதிரி பெரியவர் கேட்டவர் இல்ல, ரொம்ப நல்லவர். உங்க அம்மா பேர் லட்சுமி தேவி, கிருஷ்ணபுரி ஜமீன்தாரோட செல்ல பொண்ணு. நான் உங்க வீட்டுல வேலைக்காரி. அன்னைக்கு கார்த்திகை பௌர்ணமி. அன்னைக்கு நடந்த பூஜைக்கு உங்க அப்பா கோயிலுக்கு வந்திருந்தார். தெய்வ சன்னிதானத்துல வச்சு முதல் முதலா உங்க அப்பா உங்க அம்மாவை பார்த்தார். அவங்க முதல் பார்வையிலேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசை பறி கொடுத்துட்டாங்க. அடிக்கடி சந்திக்கிற அளவுக்கு அவங்க காதல் வளர்ந்துச்சு. அப்படி சந்திச்ச ஒரு நாள் ராத்திரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டாங்க. உங்க தாத்தாவுக்கு நடந்ததெல்லாம் தெரிஞ்சு போச்சு. குடும்ப கௌரவத்தை பார்க்காம கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தைக்கு தாயாயிட்டேன்னு உங்க அம்மாவை திட்டினார். உன் வயித்துல வளர குழந்தைய அழுப்பியோ இல்ல கழுத்துல தாலி கட்டிட்டு வீட்டுக்குள்ள வருவியோ நீயே முடிவு பண்ணிக்கன்னு சொல்லிட்டார். உங்க அம்மாவுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. உங்க அப்பாவை பாக்குறதுக்காக போனோம். அங்க வாங்க சின்னம்மா, உங்களுக்கு நடந்த அநியாயத்தை நாலு பேருக்கு முன்னாடி கேட்கலாம். வாங்க வாங்க சின்னம்மா. வேண்டாம் இன்னும். உங்க அப்பாவோட கௌரவம் கெட்டு போயிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக நான் எவ்வளவு சொல்லி உங்க அம்மா கேட்கல. அதுக்கப்புறம் தான் நீ பிறந்த. உங்க அம்மா படுற வேதனையை பார்க்க முடியாம உங்க அப்பா கிட்ட நியாயம் கேட்க போனேன். எனக்கு புள்ள பிறந்திருக்கனா? அண்ணோ, சாக போற நிலைமையிலிருந்து எங்க அம்மாவுடைய வார்த்தையை மீற முடியாமத்தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் லட்சுமி தேடி உங்க ஊருக்கு வந்தேன். அதுக்குள்ள நீங்க ஊரை விட்டு போயிட்டதா தெரிஞ்சது. எவ்வளவோ தேடி பார்த்து நீங்க கிடைக்கல. அன்னையிலிருந்து நான் நடப்பணமா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன சொல்றீங்க? லட்சுமி என் கல்யாணத்துக்கு வந்து என் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக ஒண்ணுமே பேசாம போயிட்டாள்னு சொன்னியே, இது தெரிஞ்சும் கூட லட்சுமி கழுத்துல நான் தாலி கட்டலன்னா நான் மனுஷனே இல்லை. நாளைக்கு ஊர் எல்லையில இருக்கிற சிவன் கோயில்ல அந்த கடவுள் சாட்சியா லட்சுமி கழுத்துல தாலி கட்டுறேன். சாட்சியா வச்சு உங்க அம்மா கழுத்துல தாலி கட்டினாரு உங்க அப்பா. சாப்பிடுங்க மாமா. இருங்க 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 இருங்க. உங்க கையில இருக்கிற பாலை தங்கச்சி கொடுத்து குடிக்க வைங்க. தங்கச்சி கையில இருக்கிற பாலை நீங்க வாங்கி குடிங்க. அப்ப நம்ம புறப்படலாம் மாமா. கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது இல்ல, தங்கச்சி கூட நான் பத்திரமா வீட்டுல சேர்த்துறேன். திருமணம் யோசிச்சு இருந்தோம்னா ஊர்ஜி நல்லா வந்துருவாங்க. வாங்க போலாம், புறப்படுங்க மாமா. வாங்க வாங்க. அம்மா, என்னாச்சும்மா? அம்மா, உங்க அப்பாவோட மச்சான் வரதராஜ் கல்யாணம் நடத்தி வைக்கிறேன் நாடகம் ஆடி
உங்க அம்மாவுக்கு பால்ல விஷத்தை கலந்து கொடுத்துட்டான்னு அப்பதான் புரிஞ்சது. நான் போனதுக்கு அப்புறம் என் ஞாபகமா என் தாலிய என் குழந்தை இடுப்புல கட்டு அவன் அம்மா நடத்த கெட்டவன் இல்லைன்னும் அவன் அனாதை இல்லைன்னும் அவனுக்கு அப்பா இருக்காருன்னு நீ சொல்லு. அம்மா சண்டாளா எங்க அம்மாவுக்கு விஷம் கொடுத்து சாகரிச்சது பத்தாதுன்னு இன்னும் பாக்கி இருக்குன்னு வந்திருக்கேன். அவளோட வாரிசு கோசம் இவன் வளர்ந்து பெரிய நானு பை. அப்புறம் என் கதை கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. அதனாலதான் இவனை எங்க அம்மா போன இடத்துக்கு அனுப்பலான்னு வந்திருக்கேன். டேய் என்னடா பாத்துட்டு இருக்கீங்க, புடிங்கடா. டேய் நில்லு. டேய் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. முதுகுல இருந்த மச்சத்தையும் பையில இருந்த தாலியையும் பார்த்து நீதான் லட்சுமியோட பிள்ளைங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இருந்தாலும் உன்கிட்ட உண்மையை சொல்லல. ஏன் தெரியுமா, வரதராஜன் ஒரு அயோக்கிய, அவனால உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு பயந்துதான் உண்மையை மறைச்சிட்ட. ராமு நீ யாருன்னு தெரியாதப்ப உனக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்பட்டேன். இப்ப நீ பெரியவரோட பிள்ளைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்க அம்மா சொன்ன மாதிரி நீ யாருன்னு தெரிஞ்சா உன் உயிருக்கே ஆபத்து வரலாம். சரியான நேரம் வர வரைக்கும் நீ யாருன்னு யாருக்கும் தெரியாம இருக்கிறது நல்லது. எஸ் எல்லாம் உன்னை எதுக்காக இங்க கூட்டி வந்து தெரியுமா? இந்த புத்த மூணு தடவை சுத்தி வந்தேன்னா உனக்கு காதியாக்கா? அதாங்க, எனக்கு குழந்தை பிறக்கலனா ஊர்ல உங்களை வேற பொட்டேன்னு சொல்லுவாங்க. என்னது, நான் ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு சொல்ற? உனக்கு காதி ஆக்கணும்னா இந்த பாலை புத்துல ஊத்து. மேரா மீரா, உனக்கு இருக்கிற பர்சனாலிட்டிக்கு நீ மட்டும் வாயை திறந்து பேசினா இந்த ஊருக்கே வித்த காட்டுவ. என்ன பண்ணிட்டு இருக்காம ஊத்துட்டியா? என்னது குத்து குத்து சொன்னா நீ குடிச்சிட்டு இருக்க? நல்லா இருக்குங்க, ஆனா சக்கரை தான் கம்மியா இருக்கு. ஆமா, பாம்புக்கு சக்கரை வியாதி, அதனாலதான் போடல. நல்ல வேலை முட்டையை கையில கொடுக்கல, இல்லட்டா இதையும் உடச்சி வயல வச்சிருப்பா. சரி சரி கும்பிடு. என்ன இல்ல புத்த கும்பிடு. நாகாத்தமா, இந்த முட்டையை நானே உனக்கு உடச்சி ஊத்துறேன். என் முட்டாடிக்கு நல்லா காது கேட்கணும். ஊத்துனா தாண்டா காது கேட்க, பாம்பு விட்டு கொத்த வைக்கிறோம். நாகாத்தாமா, உடஞ்சி உன என் முண்டாட்டிக்காத, நீ தான் எப்படியாவது கொத்த வைக்கணும். ஐயோ, ஓடியாங்களே 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 ஓடியாங்களே. அநியாயத்தை கேளுங்கயா, என் கோழி பண்ணி அழிச்சிட்டாயா? என்னது கோழி பண்ணியா? எங்கயா காணும? இந்த அண்ணன் தம்பிங்க பிரிஞ்சாலும் பிரிஞ்சாங்க, இவங்க தொல்லை தாங்கவே முடியலப்பா. ஒரு முட்டை உடஞ்சி கிடக்கு, இத போய் கோழி பண்ணுங்கறியா? இதான் என் கோழி பண்ண. 10 ரூபாய் கோழி முட்டையை பொட்டி கடையில் கடை வாங்கிட்டு வந்துட்டு பண்ண போயிருச்சு உனக்கு அடிச்சனும். ஏய், உங்ககிட்ட என்ன பேச்சு? நான் கோத்துக்கு போறேன். என்னப்பா ஒத்த முட்டையை கோழி பண்ணுங்கிற? என்ன அறிவுல பேசுறேன், இது சாதாரண முட்டை இல்லையா, சீனா முட்டை. ஒரு முட்டையில 100 குஞ்சு பிடிக்கு, 100 1000 ஆகும், 1000 10000 ஆகும், 10000 லட்சம் ஆகும். 1,00,000 ரூபாய் பண்ணி அழிச்சிட்டாயா? தம்பி சொல்றத கூட்டி கழிச்சு பார்க்கும் போது கணக்கு சரியா தானே இருக்கு. ஆமா, நீ பெரிய கணித மேத, போடா சொட்டத்துல வேலை பாட்டு. என்ன தம்பி பெரிய ஆள சொட்டத்துல என்ன மரியாதை இல்லாம? சரி போங்க, நான் வேலை பாட்டு போங்க. வரேங்க போங்க. சரிங்க தம்பி, இப்ப கோழி பண்ணைக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? யோ, என்ன கோடி தலைவலாம் பேசிட்டு இருக்க? இவன் முட்டையை நான் உடைச்சது நீ பாத்தியா? இல்ல இல்ல. அப்புறம் என்ன, இவன் முட்டையை நான் உடைச்சேன்னு முண்டாடி மேல சத்தியம் பண்ணி சொல்ல சொல்லி பாக்கலாம். எதுக்கு ஏன் முண்டாடி மேல? முண்டாடி சத்தியமா? இந்த சூர தேங்காய் சத்தியமா நின்னு ஓகே கணக்கு நேராஜ். ஆமா, என் தென்னந்தோப்பையே அழிச்சு போடணும் இல்லையா? ஏன்பா ஒரு தேங்காய் உடைச்சதுக்கு தோப்பை அழிஞ்சு போச்சுங்கிறீங்க? யோ, ஒரு ஒத்த முட்டை கோழி பண்ணையாகும் போது இந்த தேங்காய் வந்து தோப்பாக கூடாதா? நீ அக்ரிகல்ச்சர் தெரியாம இருக்கீங்களே, அதை வச்சு பெரிய பிளானா வச்சிருந்தாயா? எக்ஸ்போர்ட் லைசன்ஸ் வேற வாங்கினேன், இப்ப கவர்மெண்ட் என்ன பதில் சொல்லுவேன்? அண்ணே, இந்த மானம் கெட்ட பயல்களுக்கு பஞ்சாயத்து பண்ண நம்ம மானமே போயிடுனே. வாங்க போலாம். போங்கடா வேலையத்து வயல போங்க. உன்னால என் மானம் போச்சு. ஏய், உன்னால தான என் மானம் போச்சு. நீந்தங்கடா பேசாத. நீ நீந்தங்கடா வந்து வந்து நீந்தங்கடா உள்ள உள்ள நான் கிட்ட. தம்பி தம்பி, உள்ள நான் கிட்ட. யாரா நீ ஏன் சண்டை போடுறீங்க?
தெரியாம தப்பு பண்ணிட்டா. உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் பிறவிலேயே காது கேட்காதவங்க, வாய் பேசாதவங்க இல்ல. ஒரு தீபாவளி அன்னைக்கு பட்டார்னு ஒரு பட்டாசு வெடிச்சது, அதுக்கப்புறம் தான் இப்படி ஆயிடுச்சு. அதே மாதிரி திரும்பவும் பட்டார்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு, அதிர்ச்சியில இவ பேசிடுவா, இவளுக்கு காது கேட்டோம். ஆள விடுங்கப்பா, ஐயோ கண்ணே தெரியலையே. ஐயோ பெட்ரூம்ல வைக்கிறேன்டா வேட்டு, சத்தம் கேட்ட மாதிரி இருக்கும், உனக்கு சங்கு ஊதுன மாதிரி இருக்கும். என் முண்டாட்டி வாய திறக்கிறதே உனக்கு ஒப்பாரி வைக்கத்தான். ஏ டாடி, இன்னைக்கு ராத்திரி உன் பெட்ரூம்ல டைமம் வச்சு உன் பெட்ரூமே கோயம் திராக்கிறேன். நீ அண்ணன் தானே? ஆமாங்க ஐயா. அண்ணோ, உன்னை நான் எங்கெங்கயோ தேடினேன், உன்னை இங்க பாப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணோ அண்ணோ, என் பையன் எங்க இருக்கா? அன்னைக்கு உங்ககிட்ட தானே இருந்தா, இப்ப எங்க இருக்கா? எப்படி இருக்கா? சொல்ல அண்ணோ சொல்லு. அவனை பத்தி எனக்கு எதுவும். அண்ணோ, ஒவ்வொரு வருஷமே இந்த நாள்ல மட்டும்தான் அந்த கோயிலுக்கு வருவேன். எதுக்கு தெரியுமா? சரியே இந்த நாள்ல தான் என் லட்சுமியே என் பையனை என்னை விட்டு பிரிஞ்சு போனாங்க. என்னைக்காவது என் பையனை நான் பாத்துருவேங்கிற ஆசையில தான் எனக்கு வந்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு சரியா அதே நாள்ல உன்னை நான் பாத்திருக்கேன்னா நிச்சயமா நிச்சயமா என் மகன் கிடைச்சிருவான். சொல்லு, எதையும் மறைக்காம சொல்லு, உண்மைய சொல்லு. என் பையன் எங்க இருக்கிறான் என்ன காரியம் பண்ணிட்டீங்க? உங்க பையன் இந்த ஊர்ல தான் இருக்கான். என் பொண்ணு சாரதா வீட்டுலதான் உங்க பையன் இருக்கான். அனாதன்னு சொன்னாங்களே அவனா? ஆமாங்க ஐயா. இல்ல, அவ அனாதை இல்ல, அவன் என்னோட ஜீவன், அவன் என்னோட உயிர், எனக்கு எல்லாமே அவன் தான். என்ன தங்கச்சி, இன்னைக்கு மாமாவோட நடையில வித்தியாசம் இருக்கு, சிரிப்புல வித்தியாசம் இருக்கு, என்ன விசேஷம்? கேனோ இந்த மூஞ்ச பார்த்த கடவுளு இன்னைக்கு ஆது சேர்த்து சிரிப்பான்னு சொல்லி ஏதாச்சும் வரம் கொடுத்துருக்கோம். வரதராஜா ஐயா, என்னைக்கு இல்லாம இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறேன்னு பாக்குறியா? இன்னைக்கு தாண்டா கடவுள் கண்ண திறந்தான். இத்தனை நாளா எனக்கு யாரு இல்லையேன்னு தவிச்சேன் துடிச்சேன், ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு வாரிசு, என் வம்ச வாரிசு இங்கேயே இந்த ஊர்லயே இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அவனை கூட்டிட்டு வந்து இந்த சொத்துக்கும் இந்த ஜமீனுக்கும் வாரிசாக்க போறேன். இப்ப அவ யாருன்னு தெரியுமா மாமா? இத்தனை நாளா நம்ம கண்ணு முன்னால அனாதியா தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ராமு. தம்பி நெல்லு, தம்பி புள்ள கண்ணு முன்னால தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம், அதை தெரிஞ்சுக்க முடியாத குருடனா இருந்துட்டேன். ஆமா தம்பி, இந்த விஷயம் எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. நான் உன்னை பெத்தவன்பா, நீ என்னோட மகன்பா, என் மகன். இந்த வார்த்தையை கேட்கத்தான் உயிரோட இருந்த கூப்பிடு. பாப்பா.
இது ஓ வீடுதா. மனம் படைச்ச தங்கதுரையே, எங்கள் குலம் காக்கும் சின்னதுரையே, கண்ணனே உன்முகம் காண கோடி கோடி கண்கள் வேண்டுமே, மன்னனே நெஞ்சிலே நீ கோட்டை கட்டி ஆட வேண்டுமே, தங்க மனம் படைச்ச தங்கதுரையே, எங்கள் குலம் காக்கும் சின்னதுரையே. தங்கதுரையே, எங்கள் குலம் காக்கும் சின்னதுரையே. தங்கதுரையே, எங்கள் குலம் காக்கும் சின்னதுரையே, கண்ணனே முன்முகம் காண கோடி கோடி கண்கள் வேண்டுமே, மன்னனே நெஞ்சிலே நீ கோட்டை கட்டி ஆட வேண்டுமே. மாடி மாப்பிள்ளை நல்ல கவனிமா. என் வாழ்க்கையில மறுபடியும் இப்படி ஒரு நல்ல நாள் வரணும்னு நினைச்சு பாக்கல. அந்த சந்தோஷத்துல எனக்கு பசிக்க கூட இல்ல. எனக்கும் அப்படித்தாங்க. நம்ம புள்ள நம்ம கிட்ட வந்து சேர்ந்த சந்தோஷத்துல இதெல்லாம் நானே என் கையால செஞ்சேன். வயிறாறு சாப்பிடுப்பா, சாப்பிடு. ராமு, செல்லம்மா நீங்களா? என்கிட்ட சொல்லாம ஏன் வந்தேன்?
அப்படின்னு கேட்கறதுக்காக நான் இங்க வரல. எத்தனையோ வருஷத்துக்கு அப்புறம் உங்க அப்பாவையும் சொந்தக்காரங்களையும் சந்திச்சு நீ சந்தோஷமா இருக்கிறத கெடுக்கிறதுக்காக நான் இங்க வரல. இவ்வளவு மதிப்பும் மரியாதையுமா ஜமீன்தார் கூட உட்கார்ந்து இருந்து சாப்பிடறதுக்கும் நான் இங்க வரல. நீ பெரிய ஆளாயிட்ட என்ன தெரிஞ்சதுக்கு அப்புறம் தினமும் உனக்கு சாப்பாடு போட்டதுக்கு பிரதிபலன் கேட்கிற பேராசையிலும் நான் இங்க வரல. தினமும் உனக்கு சாப்பாடு போடும்போது அன்னதாதா சுக்கி பவா அண்ணன் முதல் உரண்டையே என் கையில கொடுத்த ராமு பெரிய ஆளானதுக்கு அப்புறம் அப்படியே இருக்கானா மாறிட்டானு பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். மறந்து போயிட்டேன் செல்லம்மா. இப்ப மட்டும் என்னாச்சு, நான் இன்னும் சாப்பிடலையே. அண்ணன் தாத்தா சுக்கி பவா இந்தாங்கப்பா. உங்களுக்கு ரத்த கொதிப்பு இருக்குல்ல பாருப்பா, அவர் உப்பு காரெல்லாம் சேர்த்து கூடாதுப்பா. அப்ப நீங்க சாப்பிடுங்க. என் தங்கச்சி இன்னைக்கு விரதம். ஆமா ராமோ, இன்னைக்கு நான் சாப்பிட கூடாது. நான் சாப்பிடுறேன், என கூட்டி விடுமாமா, நான் சாப்பிடுறேன். அவங்க யாரும் அதை சாப்பிட மாட்டாங்க. ஏன் தெரியுமா, அதுல விஷம் கலந்துருக்கிறதால. அந்த விஷயத்த எனக்கு அந்த விஷம் கொடுத்த வைத்தியர் சொன்னாரு, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் இங்க வந்தேன். உங்க ஆளுங்க கிட்ட இருந்து உன்னை பிரிக்கணும்னு வரல, உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இவங்களை விட அதிகமா எனக்கு இருக்கு. அதனால தான் வந்து யாரும் இல்லாத எனக்கு நான் தான் அப்பான்னு சொன்னீங்க, நீதான் என் புள்ளன்னு சொன்னீங்க. அம்மா பாசத்தை நான் பார்த்ததில்லை, அப்பா பாசம் எனக்கு என்னன்னு தெரியாது. யாருமே இல்லாத நான் சொந்தக்காரங்க இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே இவ்வளவு சந்தோஷமா இங்க வந்த. ஆனா இங்க வந்தப்புறம் காசுக்காக தூங்குற குழந்தை கழுத்தை நெரிக்கிறேன், கொலகார பாருங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அனாதியாவை வாழ்ந்த எனக்கு இந்த ஆஸ்தி வேணும், அந்தஸ்து வேணும், இதுல வர சந்தோஷமா வேண்டாம். ராமு வேண்டாம், நான் அனாதியாவே இருந்துட்டு போறேன். என்ன அனாதியாவே இருக்க விடுங்க, வேண்டாம். என்கிட்ட யாரும் வராதீங்க, பணம் இருக்கிற இடத்துல பாசம் இருக்காதுன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க யாரும் எனக்கு வேண்டாம், நான் அனாதியாவே இருந்துடுறேன், நான் அனாதியாவே இருந்துடுறேன். ராட்சசி, கேவலம் பணத்துக்காக என் புள்ளைக்கு விஷ வச்சு கொல்ல பாத்தியா? இவ்வளவு நாளா உங்களை எல்லாம் நம்புற பாரு, இனி நான் பொறுக்க மாட்டேன். நாளைக்கு ஊர்ல உள்ள எல்லாருமே கூப்பிட்டு ராமுதாயம் புள்ள இந்த ஆஸ்தி அந்தஸ்து எல்லாத்துக்கும் அவன் தான் ஒரே வாரிசுன்னு சொல்ல போறேன். எந்த ஆஸ்திக்காக நீங்க அவனை கொல்ல பாத்தீங்களோ அது உங்களுக்கு கிடைக்க நான் விடவே மாட்டேன். சொல்லுமா, நான் என்னோட பைய எடுத்துக்கிறேன். எதுக்கு? நான் போறேன். எங்க? ஏதோ ஒரு ஊருக்கு. நீ அனாதியா இருந்தப்போ எல்லா ஊரும் ஊர் தானே சொல்லிக்கிட்டு இருந்த. ஆனா நீ யாரு எந்த ஊருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப இந்த ஊரை விட்டுட்டு எங்க போற? இந்த ஊர்ல இருக்கிற மனுஷங்களோட பொறாம கெட்ட எண்ணம் இதெல்லாம் என்னால தாங்க முடியல. இருக்கலாம், இப்ப உனக்குன்னு ஒரு வம்சம் இருக்கு, அதுக்கு ஒரு சரித்திரம் இருக்கு. வேணாம் செல்லம்மா, வேணாம். இந்த ஆஸ்தி அந்தஸ்து ஆடம்பரம் எதுவும் வேணாம். ஜமீன்தார் மகன்ற செல்வாக்கு வேணவே வேணாம். பணம் இருக்கிற இடத்துல நல்ல மனசு இருக்காதுன்னு நான் இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்ல மனசோட நீங்க சொன்ன வார்த்தையை கேட்காம நான் போனது தப்புதான் செல்லுமா, அது தப்புதான். நான் இருந்தாலும் அதான் செஞ்சிருப்பேன். உங்க அம்மா கழுத்துல தாலி கட்டாம அவளை தாயாக்குறது உங்க அப்பா செஞ்ச தப்பு. பெத்த பிள்ளைக்கு அப்பா யாருன்னு சொல்லாம உன் அனாதையா விட்டுட்டு போனது உங்க அம்மா செஞ்ச தப்பு. நீ பெரிய ஒரு பிள்ளைன்னு யாருக்கு தெரியக்கூடாதோ அவங்களுக்கு தெரிய வச்சது நிதி செஞ்ச தப்பு. யாருக்கு தெரியணுமோ அவங்களுக்கு தெரியாம போனது அந்த கடவுள் செஞ்ச தப்பு. இத்தனை தப்புக்கும் நடுவில் உங்க அப்பாவை தனியா விட்டுட்டு போறேன்னு சொல்றியே, அது நீ இப்போ செய்ய போற பெரிய தப்பு. அன்னைக்கு உங்க அம்மா செத்ததுக்கும் சாவடிக்க பார்த்ததுக்கும் காரணம் உங்க அப்பா இல்ல,
அப்புறம் சுத்தி இருக்கிற வெறி நாய்ங்க. நீ பெரிய ஒரு புள்ளைன்னு தெரிஞ்ச உடனே உன்னை கொல்ல பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது பெரியவர் அப்பான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை சாகடிக்காம விட்டுடுவாங்கன்னு நினைக்கிறியா? அவங்க ஏன் அப்படி செய்யறாங்க? ஆஸ்திக்காக, அந்தஸ்துக்காக. அந்த துரோகிங்க நடுவுல உங்க அப்பா என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு விட்டுட்டு போறேங்கிறியா? இந்த மாதிரி நேரத்துல தான் நீ அவருக்கு துணையா இருக்கணும். அது ஒரு ஆம்பளுக்கு அழகு. பெத்த அப்பாவை துரோகிங்கிட்ட இருந்து காப்பாத்துறதா ஒரு மகனோட கடமை. பெரியவரே எல்லாருக்கும் முன்னாடி உன்னை அவர் புள்ளைன்னு சொல்லணும். அதான் உன்னை பெத்த தாய்க்கு நீ கொடுக்குற கௌரவம். உன்ன மாதிரி பிள்ளைய பெத்ததுக்கு எவ்வளவு புண்ணியம் செஞ்சிருக்கோன்னு உங்க அப்பா பெருமை பண்ணும். அதான் உனக்கு கௌரவம். இதெல்லாம் செஞ்சு முடிச்சாதான் உன்னை உங்க அப்பா கிட்ட சேர்க்கணும்னு நினைச்சேன். இந்த செல்லம்மாவுக்கு நீ கொடுக்குற கௌரவம். உன்னோட கடமையை நிறைவேற்றுவியோ இல்ல கோழ மாதிரி ஓடி போயிடுவியோ அது உன் இஷ்டம். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாம் வெடிக்க போகுது. என் முண்டாட்டியோட காது கேட்க போகுது. இவரு எப்படியாவது ஆள் கடுப்பிடுமே. அடியே அடியே அரே மேரா மீரா, இந்த பேவலை என்னோட சரி நாளையில இருந்து நீ சுதி சுத்தமா பேச போற. ஆமா, அது எப்படி நல்லா கேட்காத காலையில் சொல்றேன். காலையில எந்திரிச்சுன்னு நீ நல்ல ஒப்பாரி பாட்டு பாட வேண்டியது இருக்கேன். அட்டாளி மேல பழைய பாட்டு புஷ்மல்ல இருக்கேன், எடுத்து மனப்பட பண்ண. போயே ஆள்ல படு. பசிக்குதா? சாப்பிடணுமா மறுபடியும்? ஆமா, எனக்கு பசிக்குது. ஓ, நான் 4 மணிக்கு பாத்ரூம் போகுனே, அது சொல்றீங்களா? ஆமா, எதுக்காச்சும் போய் தொலை. முண்டாட்டிக்கு வாய் மட்டும் வந்துச்சு, பார்த்து எங்கேயோ போயிரும். என்ன மீரா, நீ வெளியே வந்துட்ட? கை படிக்க போகுது, நான் காதை முடிக்கிறேன். இது என்னடியாச்சு? என்னவோ சத்தம் கேட்டுச்சே. சூரிய பாண்டியே கண்ணு, ஐயோ என்னடா இது, எவ்வளவு அழகா இருந்தீங்க. என்ன புலருது? நீங்க ரெண்டு பேரும் முதல்ல போய் போலீஸ். மீரா, உன் பாஷை உனக்குதான் புரியும். சொல்லு மீரா, பாம்பு வச்சது இவங்க தானா? ஐயோ, ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் ரெண்டு பிள்ளைங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு? நான் என்ன பண்ணுவேன்? ஒருத்தன் வாய திறந்து பேசவே மாட்டாங்கறா, இன்னொருத்தனுக்கு காதே கேட்கலையே. அழாதீங்க அத்தை, பேச முடியலனாலும் இவர்தான் என் புருஷன். காது கேட்கலனாலும் இவர்தான் என் கணவன். கவலைப்படாதீங்க அத்தை, காலம் பூரா இவங்க ரெண்டு பேரையும் நாங்க கண் கலங்காம காப்பாத்துறோம். நீங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் சரி, நான் என் கண்ணை விட்டு பிரிய மாட்டேன். அண்ணே பேசுங்கனே, பேசுங்க. முதல்ல போய் வைத்தியர் பேசிக்கிட்டே இருக்கணும், நான் கேட்டுக்கிட்டே. பெரிய ஒரு கோவத்தை பார்த்தா சொன்னதை செஞ்சிடுவார் போல இருக்கு. ஊர்க்காரங்க எல்லாருக்கும் ராமு தான் சொத்துக்கு வாரிசுன்னு தெரிஞ்சிட்டா நம்ம கதை கந்தல் தான். அப்படி நடக்க நான் விட மாட்டேன். இத்தனை நாள அந்த ஆளால எனக்கு எந்த சுகமும் இல்லாட்டியும் இந்த சொத்தாவது எனக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையில இருந்தேன். இப்ப அந்த சொத்தே எனக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சப்பறம் கையாலாகாத புருஷன் எனக்கு எதுக்கு? அவன் கட்டின தாலி அறுத்துட்டு நம்ம எதிர்காலத்தை முடிவு பண்ணுவோம். சபாஷ் தங்கச்சி, சபாஷ். இவ்வளவு நாள் மாமா உயிரோட இருக்கா நானும் சும்மா இருந்தேன்.
இப்ப நீயே உன் தாலியை தியாகம் பண்ண தயாராயிட்டு போகுது. இனிமே பாரு, ஊருக்கு வெளியே இருக்கிற பாழடைஞ்ச பங்களாவில் நாளைக்கே அவன் சாவுக்கு முகூர்த்தம் குறிக்கிறேன். எங்க அப்பா அத்தை எல்லாரும் சேர்ந்து மாமாவை கொல்ல பாக்குறாங்க. உங்க அப்பாவை ஊர் எல்லையில இருக்க பங்களாவில போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஓ ராமா, திரும்பி யோசனை பண்ணாத, உங்க அப்பா போய் காப்பாத்து. ஓ ராமுதான் உன்னோட வாரிசுன்னு ஊர் ஜனங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி உன் உயிர் உங்ககிட்ட இருக்காது. அது உன்னால முடியாது. போடு கையெடுத்து போடு. அவருடைய மச்சானையும் மச்சான் பிள்ளைகளையும் மற்றவங்களையும் கொன்னதுக்காக நான் இவரை அரெஸ்ட் பண்றேன். நிறுத்துங்க, நான் இவரை அரெஸ்ட் பண்றதை உங்களை யாரும் தடுக்க முடியாது. அப்படி நான் இவரை விடணும்னா இவருக்கு தெரிஞ்சவங்க யாராவது இந்த ஜாமீன் பத்திரத்துல கையெழுத்து போடுங்க. ராமு மாதிரி நல்லவனுக்கு உயிரோட இருக்கிற எல்லாருமே வேண்டியவங்க தான். இருக்கலாம், ஆனா கையெழுத்து போட வேண்டியது நீங்க இல்ல, ரத்த சம்பந்தம் உள்ள யாராவது, அதாவது அம்மா அப்பா மனைவி உங்கள யாராவது இருக்காங்களா சொல்லுங்க. இருக்காங்க. அப்பா ஒரு சத்தியம் பண்ணி கொடுப்பீங்களா? அது என்னப்பா? கேட்டவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாம எவ்வளவோ கொடுத்துருக்கேன். இன்னைக்கு என் புள்ள என் செல்ல புள்ள கேட்டு இல்லைன்னு சொல்லுவனா? கேளு ராஜா, என்ன வேணாலும் கேளு, எது வேணாலும் கேளு, தரேன், இது சத்தியம். நான் உங்க மகன்ற உண்மையை எந்த நிலைமையிலையும் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ராமு! ஆமாப்பா, நீங்க தான் என் அப்பான்ற உண்மைய அம்மா சாகிற வரைக்கும் யாருக்கும் சொல்லல. இப்ப நான் அதை நாலு பேர்கிட்ட சொல்லி அம்மா காப்பாத்தின உங்க கௌரவம் பேரு பெருமை இதெல்லாம் கெடுக்க விரும்பல. உங்க கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எங்க அம்மாக்கு மட்டும் இல்ல,
எனக்கும் இருக்குப்பா. சொல்லுங்க கஜபதி சா, என்ன என்ன யோசிக்கிறீங்க சொல்லுங்க. ராமு யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்ச உண்மையே உங்க வாயால, உங்க வாயால உங்க எல்லாருக்கும் சொல்லுங்க. சொல்லுங்க கஜபதி சா, இந்த ராமு யாருன்னு சொல்லுங்க. இல்லம்மா, உண்மையை சொல்ல முடியாம ராமு என்ன ஊமையாக்கிட்டம்மா. அப்படின்னா இவருக்கு யாரும் இல்ல போல இருக்கு, அனாதன்னு தெரிஞ்சு போச்சு. ஜாமீன் கொடுக்க ஆள் இல்ல, கூட்டிட்டு போங்க. நில்லுங்க, நான் இருக்கேன். மேடம், நீங்க அவரோட மனைவி. செல்லம்மா, நீங்க எனக்கு பேச கத்து கொடுத்த தெய்வம், என் வாழ்க்கைக்கு வழிகாட்டின தெய்வம், என்ன ஒரு மனுஷனாக்குன தெய்வம். அப்படிப்பட்ட நீங்க என்ன என்ன பொம்பளை மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கீங்க. கண்ணுக்கு தெரியாத அந்த கடவுளை விட நான் உங்களை மதிக்கிறேன். தாலி கட்டாம எப்படி நீங்க மனைவி ஆனீங்க? ஏன் ஆகக்கூடாது? இந்த காலத்துல எத்தனை ஆம்பளைங்க தாலி கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கறாங்க? எத்தனை ஆம்பளைங்க அவங்க மனைவியை கண் கலங்காம பாத்துக்கிறாங்க? எத்தனை ஆம்பளைங்க பொண்டாட்டியோட கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிறாங்க சொல்லுங்க. நம்பி வந்திருக்கிற பொண்டாட்டிய கடைசி வரைக்கும் உயிருக்கு உயிரா நேசிச்சு கண் கலங்காம அவளை பாத்துக்கிறது தான் தாலி கொடுக்கிற மரியாதை. தாலி கட்டினதுக்கு அப்புறம் தாயோட அரவணைப்பு காட்டணும், ஒரு பிள்ளையா நேசிக்கணும், ஒரு அப்பாவா காப்பாத்தணும், கூட பிறந்தவன மதிக்கணும். அப்படி எத்தனை பேர் இருக்காங்க? ஆனா ராமு தாலி கட்டாமலேயே எனக்கு எல்லாமா இருந்தார். வாழறதுக்கு எனக்காக ஒரு வீடு கட்டி கொடுத்திருக்காரு. என் மேல தூசு பட்டாலே சகிச்சுக்க முடியாத ராமு என் கூட எப்பவுமே கெட்டத்தோட பழகிறது இல்ல. ஒரு ஆண் மகனா என்ன ஒரு தெய்வமா மதிச்சாரு. அப்படிப்பட்ட ராமு எனக்கு புருஷன் சொல்லிக்கிறது எனக்கு பெருமையா இருக்கு. ராமு, எந்த தாலிய நீங்க எனக்கு பரிசா கொடுக்கணும்னு நினைச்சீங்களோ அது என் கழுத்துல கட்டுறதுதான் நீங்க எனக்கு கொடுக்க போற சரியான பரிசு. காலம் வேணாலும் காத்திருப்பேன்.